ஸ்ரீ குருபியோ நமஹ. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாருடைய மாதாந்திர தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக ஆழ்வார்களின் அமுதம்ங்கிற தலைப்பிலே சில மாதங்கள் அடியனையும் இங்கு வந்து ஆழ்வார்கள் நமக்கு வழங்கி தந்த அமிர்தத்தை கடைந்தெடுத்து அதிலிருந்து சிற்சில திவலைகளை அடியனுடைய எளிய புத்திக்கு தோத்தின் அளவிலே சொல்லும்படியாக நியமனம் செய்தார்கள். அதை அடிபொத்தி திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அனுகிரகத்தோடு கூட ஆச்சாரியர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அடியன் அறிந்த அளவில் ஆழ்வார்களின் அமுதம்ங்கிற தலைப்பிலே குலசேகர பெருமாள்னு கொண்டாடப்படும் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் பாடி பணித்த பெருமாள் திருமொழியான அந்த பிரபந்தத்தின் பதிகங்களை மாதத்தில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு அதற்கு பரம காரூணிகர் அப்படிங்கிற சிறப்பு பெயராலே அறியப்படும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை அடிவொத்தி புத்தூர் கிருஷ்ணாச்சாரிய சுவாமி சுதர்ஷன் சுவாமி அவருடைய விவரணத்தையும் எடுத்துக்கொண்டு மேலும் சில ஆச்சாரிய புருஷர்கள் சுவாபதேசமாக அவரவர் அளவிலே ரசித்து பெருமாள் திருமொழிக்கு அந்தந்த பதிகங்களுக்கும் பாசுரங்களுக்கும் சொன்ன வியாக்கியானங்களை எடுத்துக்கொண்டு மாதத்திற்கு ஒரு பதிகமாக விண்ணப்பிக்கலாம் என்று இறையருள் கூடியுள்ளது. அதை அடிவொத்தி முதல் நிகழ்ச்சியான இன்று இந்த பெருமாள் திருமொழின்னு சொல்லப்படும் பிரபந்தம் அதனுடைய பெருமை, அதை பாடி தந்த குலசேகரர் அவருடைய பெருமை, இந்த பிரபந்தத்தையும் இதை பாடிய குலசேகர ஆழ்வாரையும் கொண்டாடி பின்னால் வந்த இரண்டு பிரதானமான ஆச்சாரியர்கள் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரும் மனக்கால் நம்பின்னு சொல்லப்படும் ஆச்சாரியர் அவர்களும் இந்த பிரபந்தத்தையும் இதை அருளிய குலசேகரரையும் புகழ்ந்து பாடிய தனியன்கள், இந்த மூன்று விஷயங்களையும் தெரிந்த அளவிலே அடுத்த சில மணி நேரங்களுக்கு சில நிமிடங்களுக்கு தெரிவிக்கலாம்னு இருக்கேன். இது இந்த தொடர் நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த தலைப்பு ஆழ்வார்களின் அமுதம் அப்படின்னு, இதிலே பெருமாள் திருமொழியை பற்றி தான் பேசணும்னு சொல்லி நியமனம் முதல்ல ஆகலை, அவர்கள் தலைப்பு மட்டும்தான் கொடுத்தார்கள். ஆனால் ஏற்கனவே நாச்சியார் திருமொழியை பற்றி இங்கே இன்னொரு சுவாமி பண்ணிட்டு இருக்கார் மாதாந்திர நிகழ்ச்சியாக, அதனாலே அவர் நீ வேறதான ஒரு பிரபந்தம் எடுத்து பண்ணலாமேனு சொன்னார். சட்டுன்னு மனசுல தோணினது பெருமாள் திருமொழி. ஏன்னா குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் நம்மாழ்வாரை போலையோ திருமங்கி ஆழ்வாரை போலையோ அப்படி விஸ்தரித்து கொண்டு ஆயிரம் பாசுரங்கள்லாம் பாடலை, ரொம்பவும் சுருக்கமாக அமலநாதிபிரான் மாதிரியோ கண்ணின் சிறுத்தாம்பு மாதிரியோ 10-11 பாசுரங்கள்லையும் பாடலை, அனுபவித்து அதில் லயித்து அதில் ஆழ்ந்து போய் கொஞ்சம் தேறி பக்தி ஒரு அளவுக்கு வளர்க்குங்கிற அளவிலே ஒரு 105 பாசுரங்கள் நாம் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய காலத்திற்கும் நமக்கு இருக்கிற கெடுபிடிக்கு நடுவில் கொஞ்சம் பக்தி பண்ணுறதுக்கான சகல லட்சணமும் பொருந்தினதான ஒரு பிரபந்தமாக பெருமாள் திருமொழி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இது இந்த திருமொழி தாங்கிறது முடிவு செய்வதற்கு முன்பாகவே ஆழ்வார்களின் அமுதம்னு சொல்லி தலைப்பு கொடுத்தாச்சு, அதற்கு பெருமாள் திருமொழி பேசணும், தலைப்போடு ஒப்பிட்டு பேசப்படும் விஷயத்தைக்கான தொடர்பு முதல்ல ஸ்தாபிக்கணுங்கிற ஒரு அவசியம் ஒன்று உண்டு. ஆழ்வார்களின் அமுதம் அப்படின்னா அது அத்தனை ஆழ்வார்களுக்கும் பொதுவாகவே வரும், இதில் குலசேகர ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழி எப்படி பொருந்தி வருங்கிற ஒரு கேள்வி வரும். இதற்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தெரியாமல் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி திருவேங்கடமுடியானை தரிசனம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போனார். அங்கே உதித்த ஒரு சின்ன யோசனை தான் இது. கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ஆழ்வார்களின் அமுதம், அமிர்தத்தை எனக்கு தெரிந்த அளவிலே உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். இந்த எண்ணத்தை என்றோ எம்பெருமானார் சங்கல்பம் செய்து கொண்டு வைத்து இந்த பிரபந்தத்திற்கு அழகாக ஒரு தனியன் செய்திருக்கிறார். கடைசியாக தனியனை சொல்லலாம்னு நினைச்சு, ஆனால் அந்த தனியனை சொல்லி தொடங்கிறது கொஞ்சம் இந்த சமாதானத்துக்கு அழகாக இருக்குங்கிறதுனாலே அந்த தனியனை முதலில் விண்ணப்பம் செய்கிறேன். தனியன்கிறது அதை பற்றி தெரியாதவர்களுக்கு எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்கும் ஆழ்வாராதிகள் பாடின பிரபந்தங்களுக்கும் ஆழ்வார்களுக்கு பின்னாலே வந்த ஆச்சாரியர்கள் அந்த பிரபந்தத்தினுடைய பெருமை, அதில் சொல்லப்பட்டிருக்கும் எம்பெருமானின் பெருமை, அதை பாடிய ஆழ்வாருடைய பெருமை, இதையெல்லாம் சுருக்கமாக வடமொழியிலும் தென்மொழியிலுமாக ஸ்லோகங்களாகவோ இல்லை 4 வரியில வெண்பாக்களாகவோ இல்லை கட்டளைக்கலைத்துறையிலையோ எழுதியிருக்காங்க. இவற்றை அந்த ஆழ்வாருடைய பெருமையை அனுசந்திக்கிறதுக்கு பிரயோஜனப்படும், அந்த பிரபந்தத்தினுடைய பெருமையை உணர்வதற்கு உபயோகப்படும்னு சொல்லி அந்தந்த பிரபந்தத்திற்கு முன்னாடி இந்த 2 ஸ்லோகங்களை, அது ஸ்லோகங்களாகவோ இல்லை தமிழ்லேயோ பாடப்பட்டிருக்கிற அந்த பாடல்களை பாடிவிட்டு தொடங்குறதுன்னு ஒரு கிரமம் இருக்கு. இது பிரபந்தத்திலே சேராமல் தனித்திருப்பதனாலே தனியன்னு ஒரு பெயர் பெற்றதாகவும் காரணம் சொல்றது உண்டு. எது எப்படியோ ஆழ்வார் அந்த பிரபந்தம் அதாலே அறியப்படும் பெருமானுடைய வைபவம் இந்த மூன்றும் தனியனின் மூலமாக ரொம்ப சுலபமாகவே நமக்கு தெரிய வரும். இது ஒவ்வொரு பிரபந்தத்திற்கும் தனித்தனியாக அருள் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ராமானுஜாச்சாரியரே இந்த குலசேகர ஆழ்வாருடைய இந்த பெருமாள் திருமொழிக்கு ரொம்ப அழகாக ஒரு தனியன் சொல்றார்.
உங்களை எல்லாம் அழைத்து அமிர்தத்தை கொடுக்கணும்னு நான் நினைத்துக் கொண்டு வந்தபோது ராமானுஜர் அதையே எத்தனித்து ஒரு அழகான பாடலை பாடியிருக்கிறார். இன்னமுதம் ஊட்டுகிறேன் இங்கே வா பைங்கிளியே. அவர் ஆரம்பிக்கிறதே இப்படிதான், தான் வளர்த்த செல்ல கிளிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் நான் இப்ப அமிர்தம் ஊட்டி விட போறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இன்னமுதம் ஊட்டுகிறேன் இங்கே வா பைங்கிளியே. தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமாள் பொன்னின் சிலை சேர் முதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு அப்படின்னு ஒரு அழகான தனியம். ஆண்டாள் எப்படி கிளி வளர்த்து அந்த கிளியின் இடத்தை கோவிந்தான்னு சொல்லு மாதவான்னு சொல்லுன்னு பழக்கப்படுத்தி வைத்திருந்தாலோ அதுபோல ராமானுஜர் சில கிளிகளை வளர்த்தார். அவர் சொல்லிக் கொடுத்திருந்த வார்த்தை வேற ஒன்றும் இல்லை, குலசேகரன் குலசேகரன் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. குலசேகரன் குலசேகர ஆழ்வார் அவருடைய பெயரை அந்த கிளி திரும்ப திரும்ப சொல்லணுமா. ராமானுஜாரிய திவ்ய சரித்திரத்திலேயோ இல்லை மற்றபடிக்கு இருக்கும் குரு பரம்பரை நூல்களிலேயோ ராமானுஜரை பற்றி தெரிவிக்கும் செய்திகளில் அவர் கிளியெல்லாம் வளர்த்ததாக எங்கேயும் சொல்லப்படலை. ரெண்டாவது, கிளிகளுக்கு எவ்வளவு தான் பழக்கினாலும் உணர்ந்து ஆழ்வாருடைய பெயரை சொல்லும் அளவிற்கெல்லாம் நிலை உயருமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும். நான் இதுக்கு அழகாக சமாதானம்லாம் சொல்கிறாங்க. ஆழ்வாராதிகளே சொல்கிறாங்க, திவ்ய தேசங்களிலே வாழும் கிளிகளோ இல்லை மற்றைய பறவைகளோ ஏன் அங்கே இருக்கும் வண்டுகள் முதல் கொண்டு அத்தனையும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய யோக்கியதையோடு இருக்குமா. அழகாக இதுக்கு பல பிரமாணங்களை கொடுக்கிறார்கள். எப்படி இந்த திவ்யதேசத்தில் இருக்கும் வரிவண்டுகள் எல்லாம் திருமாலிருஞ்சோலை மலையில் இருக்கும் வரிவண்டுகள் எல்லாம் எம்பெருமானுடைய ஆயிர நாமங்களையும் சொல்லிக் கொண்டிருக்குமா. திருவரங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த கிளிகள் எல்லாம் ரங்காரங்கான்னு சொல்ல பழக்கப்படுத்தி இருப்பாங்களா, அது தன்னைத்தானே உணர்ந்து அப்படி சொல்லிட்டு இருக்குமா. இதுக்கு நிறைய பிரமாணங்கள் கொடுப்பாங்க. சில ரிஷிகளுடைய ஆசிரமத்திலே வேத தியானம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீடர்களுக்கு, திரும்ப 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 அதை உருவேற்றுறதுக்காக சொல்லும் பொழுது அதை கேட்ட அந்த பறவைகள்லாம் திருப்பி அந்த வேத மந்திரங்களை சொல்லுவோம் எல்லாம் பிரமாணம் வரும். அதன் அடிப்படையிலே அந்த திவ்யதேசத்திலே வாசம் செய்யக்கூடிய யோகியத்தினாலே அந்த பட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய வண்டு மிருகங்கள்லாம் கூட எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியதாக உயர்கிறது. இது ஒரு அர்த்தம். இன்னொன்று ரொம்ப சுவையான ஒரு அர்த்தம், தான் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்க்குற ஒரு பட்சி தான் கிளி. எத்தனையோ மிருகங்கள் அவங்கவுங்க டொமெஸ்டிகேட் பண்ணிலாம் வளர்த்துருப்பாங்க. ஒரு ஆசைக்காக பறவைகள் எல்லாம் வளர்க்குறது உண்டு, அதுக்கு சாஸ்திர நியமனம்லாம் இருக்குது, சிலதை தான் வளர்க்கணும் சிலதை கூடாதுன்னுட்டலாம். ஆனால் கிளியை மட்டும் எப்பயுமே ரொம்ப வசதியாக கொண்டாடி வளர்ப்பார்கள். திருமங்கை ஆழ்வார் அந்த கிளிக்கு எவ்வளோ பிராதானியம் கொடுத்து வச்சுருந்தேங்கிற, கையெடுத்து இன்னும் ஒரு வாட்டி கும்பிடுறேன் பெருமாளோட பேர் ஒரு வாட்டி சொல்லேன்லாம் கேட்பார். அவ்வளவு ஆசையாக வளர்க்கப்படும் இந்த கிளிகள், இந்த கிளிகளோட ஸ்தானத்திலே அந்தந்த ஆச்சாரியர்களுடைய சீடர்களை வைப்பார்கள். இது பூர்வாச்சாரியர்களுடைய நிர்வாகம். கிளிகளாக அவர்கள் ஆசையாக வளர்த்த கிளிகள் வேறு எதுவுமே கிடையாது, அவருடைய சீடர்கள் தான். ராமானுஜாச்சாரியர் கூரத்தாழ்வான் எம்பார் முதலான அத்தனை பேரையும் தான் ஆசையாக வளர்த்த கிளி போலே வளர்த்தார். ஏன்னா கிளியினோட முக்கியமான குணமே என்ன, சொன்னதை சொல்லும், சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும். ஆழ்வார்கள் ஒரு விஷயத்தை எப்படி கைகொண்டார்களோ அதை அப்படியே ஆச்சாரியர்கள் தொடருவார்கள். ஆச்சாரியர்கள் அவர்களுடைய குரு பரம்பரையிலே வரும் விஷயத்தை அவரவர் சிஷியர்களுக்கு, அவர் ஆச்சாரியர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதே தான் சிஷியர்களுக்கு சொல்லி தருவாங்க. சீடர்கள் அதோடு எதையும் சேர்க்காமல் குரு என்ன சொன்னாரோ அது அப்படியே அந்த பத்ததியை தொடர்ந்து வருவார்கள். இதுதான் குரு சிஷ்ய பரம்பரையாக இருந்து வந்தது. இதில் ஒரு எம்ஃபசிஸ் இருக்கணுங்கிறதுனால சீடர்களை கிளிகளோடு ஒப்பிடுற ஒரு மரபு உண்டு. அதனாலே ராமானுஜாச்சாரியர் தன் எதிரே இருந்த அத்தனை சீடர்களையும் கூப்பிடுவது போல இந்த தனியன் அமைந்திருப்பதாக சொல்லுவார்கள். இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே. ஏதோ ஒரு அமிர்தம் ஒன்று ஊட்டி விடுறேன், அது ரொம்ப சுவையான அமிர்தம், இருக்கிறதுலேயே வசத்தியான அமுதம். அந்த அமிர்தத்தை உங்களுக்கெல்லாம் கொடுக்க போறேன் இங்க வாங்கோன்னு சொல்லி அந்த கிளிகளை எல்லாம் கூப்பிடுறார். என்னன்னு கேட்டா, தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னின் சிலை சேர் முதலியர் வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ரெண்டு பிரதான குணங்களை குலசேகர ஆழ்வாருக்கு முன்வைக்கிறார். குலசேகரன் பேர் முதல்ல குலசேகர ஆழ்வாரை குறிப்பது. அவர் சேரகுலத்திலே பிறந்தவர், க்ஷத்திரியர். அந்த பெயருக்கான காரணம் என்ன, வரலாற்று அடிப்படையிலே குலசேகர ஆழ்வார் எங்கே வரார், அதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். நான் குலசேகரன் அப்படிங்கிற பட்டத்துக்கு அப்படியே நேரடியாக பொருள் பண்ணினா, ஒரு குலத்திற்கு தலைவனாக விளங்குபவன், அந்த குலத்திலே மேன்மை பொருந்தியவன், குலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உயர்ந்தவன் ஒரு அர்த்தம் வரும். இந்த இடத்திலே எங்கள் குலசேகரன் அப்படின்னு ராமானுஜர் சொல்லிக் கொள்வதாலே ராமானுஜர் அவரதம் குலத்திற்கு தலைவன் சொல்லுகிறார். இப்போ ராமானுஜருடைய குலம்ங்கிறது தனியா என்னன்னு பார்த்தா, இது பிரபன்னர்களுடைய குலம். இந்த ஜீவன் இங்கே பிறந்ததற்கு காரணம், இந்த ஆத்மா இந்த உடம்பை உடம்பிலே வந்து சேர்ந்து இப்படி ஒரு ஒரு ஜனித்து இருக்கிறதுக்கு காரணம், எம்பெருமானை சென்று அடைவதற்கு இந்த உடம்பிலே இருக்கும் உறுப்புகள் எல்லாம் பிரயோஜனப்படுங்கிறதுக்காக தான். இது ஒரு அடிப்படை கொள்கை. இதற்கு எதெல்லாம் சகாயம் பண்ணுமோ அந்த வழியிலே இருந்து, எதெல்லாம் இதை தடுக்குமோ அதிலிருந்து விலகி எம்பெருமானை சென்று அடைவதற்கு அவனே உபாயமாக இருக்கிறான்ங்கிறதை உணர்ந்து ஆச்சாரியன் அனுகிரகத்தோட மோட்சத்திற்கு போறது அப்படிங்கிறது சுலபமா சொல்லணும்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இந்த
குலம் இது இதுக்கு யாரெல்லாம் இந்த இந்த குணத்திலே ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் இதுதான் சரின்னு நம்பி ராமானுஜருடைய வழிக்கு வருகிறார்களோ அவர்களையெல்லாம் பிரபன்னர்கள்னு சொல்லி ஒரு விசேஷமான திருநாமத்தோடைய சேர்த்து அந்த குலத்திற்கு பிரபன்ன குலம்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அதனால இங்கே ராமானுஜர் எங்கள் குலசேகரன் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடியாக பிரபன்ன குலத்திற்கே சேகரனாக, தலைவனாக, உயர்ந்தவனாக, மேன்மை பொருந்தியவனாக விளங்கக்கூடியவன் குலசேகரன்னு தெரிய வருது. இந்த குலசேகரனுடைய திருநாமத்தை நீ சொல்லணும், இதுதான் அந்த கிளிகளுக்கு அவர் சொல்லும் கட்டளை. இந்த உனக்கு ஊட்டி விடுறேன், நீ இந்த பெயரை சொல்லுங்கிற. இதுக்கு இன்னொரு அர்த்தம் அழகா என்ன சுவாபதேசம் சொல்றாங்கன்னா, குலசேகரன் குலசேகரன் சொல்லும் பொழுது எம்பெருமானாருக்கு காதிலேயே அது தேன் போலே தித்தி தரும். சில விஷயங்கள் இப்ப தேன் அப்படிங்கிறது வாயாலே சுவைத்து உணரக்கூடிய ஒரு பண்டம், அதனுடைய இனிமையை என்னதான் அழகா ஒரு கண்ணாடி பாத்திரத்துல இட்டு அப்படி வச்சிருந்தாலும் தேனினுடைய குணத்தை அனுபவிக்கணும்னா அதை நாக்கில் எடுத்து சுவைத்தால் தான் தெரியும். பார்க்கறதுனாலே தேனுடைய சுவை தெரிய போறதில்லை, தேனுடைய குணம் அதை முகர்ந்து பார்ப்பதனாலையும் தெரிய போறதில்லை, எடுத்து அதை கையில் எப்படியும் ஒட்டி பார்த்தா அதுலயும் அதனுடைய குணம் தெரிய போறதில்லை, நாவினாலே சுவைத்தால் தான் தெரியும். இது தேனுக்கான குணம், அந்த அளவிலே அதை உண்டுதான் கழிக்கணும். ஆனா இங்கே ராமானுஜர் தேன் வந்து காதுல தித்திக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பண்றாருன்னா, குலசேகரன்கிற பெயரை திரும்பி திரும்பி கேட்கும் பொழுது எங்கள் குலத்திற்கு தலைவன் இவன் அப்படிங்கிற ஒரு பொருள் பட பிரபன்ன குலத்திற்கு தலைவன்கிற அளவிலே அந்த பெயரை நீ சொன்னால் எனக்கு காதுல தேன் போல இன்பமாக பாயுங்கிறார். எங்கள் குலசேகரன் அப்படின்னு நீ சொன்னேன்னா அந்த கிளிகளுக்கெல்லாம் உனக்கு தேனை ஊட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த குலசேகரன் எப்படிப்பட்டவருங்கிறதுக்கு ரெண்டு குணங்களை முன்வைக்கிறார் ராமானுஜர். தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான். குலசேகர ஆழ்வார் யார் அப்படின்னு ஒரு ஒரு மாத்துக்கு ஒரு கேள்வி கேட்டா ஒரே வரியில சொல்ல வேண்டிய பதில், தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான். இப்ப தென்னரங்கனை வேறு யாராவது பாடலையா? நிச்சயமாக இல்லை. திருவரங்கம் பெரிய பெருமானை அத்தனை பேரும் பாடியிருக்கிறார்கள். பதின்மர் பாடும் பெருமாள்னு அவருக்கு ஒரு விசேஷமான கொண்டாட்டமே உண்டு. 4000 பாடிய ஆழ்வார்களிலே 11 பேர் ஆண்டாளோடு சேர்த்து அத்தனை பேரும் பாடிய பெருமாள். அவரை மட்டும் பாடியவர்களே தனியா 2 பேர் இருக்காங்க. இவ்வளவு ஏத்தம் இருக்கும் பொழுது தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான்னு சொல்லி இவரையே கொண்டாடணும்னா, குலசேகர ஆழ்வார் 10 தலைப்புகளிலே பாடுகிறார். அதிலே முதல் 3 தலைப்புகள் தனியே தென்னரங்கனான ரங்கநாத பெருமாள் பேரிலே பாடப்பட்டது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சில குணங்கள் படிப்படியாக முன்னேறுவதற்கு சில குணங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல அதுல ஆனுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம இந்த கதிக்கு போகணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு எதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குமோ அவர்களை சேர்த்து கொள்ளணும், அந்த குணங்களை சேர்த்து கொள்ளணும். இது ஆனுகூல்ய சங்கல்பம். இதை செய்யும் பொழுதே நமக்கே தெரியாம இன்னொன்று நடக்கும், இதுல யாரெல்லாம் சேர மாட்டாங்களோ, இதுல யாரெல்லாம் பொருந்த மாட்டார்களோ அவர்கள் எல்லாம் தன்னடியே விலகி போவார்கள். அவர்கள் பிரதிகூலர்கள்னு பெயர் வைக்கப்படுகிறார்கள். இது எதிர்மறையானவர்கள், இந்த குலத்திற்கு சரிபடாதவர்கள். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஒரு என்னுடைய எய்ம் அப்ஜெக்டிவ்னு நான் ஒன்று லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை அப்போஸ் பண்றவங்க அவர்களை விலக்கணும். ஒன்று கான்சியஸா அதை நம்மளே பண்ணணும், இல்லைன்னா தன்னடையே அதுவே விலகும். அவர்களோடு சேராமல் நாம தனித்திருக்கும் பொழுது அவர்களே விலகி போவார்கள், இல்லை நாம விலகி வந்துடுறோம், ஏதான ஒன்று நடக்கும். நாளை முதல் அடி அனுகூலமாக இருக்கும் விஷயங்களை சேர்த்து கொள்ளணும். ரெண்டாவது பிரதிகூலமான விஷயங்களை, எதிர்மறையான விஷயங்களிலிருந்து தள்ளி நிற்கணும், தள்ளி போயிடணும். மூணாவது மகாவிஸ்வாசம்னு சொல்லி ரொம்ப ஒசந்த ஒரு நிலை அது, அவன் நிச்சயமாக என்னை கைகொள்வான். ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தா நான் அச்சீவ் பண்ண வேண்டியது ஒரு கோல், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்னை கொண்டு போய் எதெல்லாம் சேர்க்குமோ அதெல்லாத்தையும் கூட வச்சுக்கிறேன், அதுலேருந்து என்னை எதெல்லாம் விலக்கும்னு எனக்கே தெரியுறதோ அதுலேருந்து நான் அதை விலக்கி விடுறேன், அதை என்னை விட்டு விலகி போயிடுது, ரெண்டுமே நடக்குது. இதை அடைவதற்கு இதுதான் எனக்கு ஒரே வழிங்கிறத ஃபைனலாக லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துடுறோம். அதுவும் நடந்த பிறகு அவன் நிச்சயமாக என்னை கைகொள்வான்ங்கிற அந்த உறுதி, மகாவிஸ்வாசம்னு சொல்லப்படுற அந்த குணம், அது பெருக்கெடுக்கணும். இது மூணும் நடந்ததுக்கு அப்புறமாக கடைசியாக ஆத்ம சமர்ப்பணம்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன, அதை புரிந்து கொண்ட பிறகு நான் அவன் என்னுடைய சொத்துங்கிறது நான் இல்லைங்கிறது தெரிஞ்சிடும், நான்ங்கிறது இந்த உடம்பு இல்லை ஆத்மாங்கிறது தெரியணும், இது அவனுடையதுங்கிறது புரியணும். இதெல்லாம் நடந்து முடிந்தால் 5வது நிலையிலே ஆத்ம சமர்ப்பணம்ங்கிறது நடந்ததுன்னா கடைசியில அவனை போய் அடைவதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது தான் என்னுடைய தகுதியே. பெருமானை சென்று அடைவதற்கு என்ன தகுதி என்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய உண்மையான தகுதி. அவனை போய் அடையிறதுங்கிறது எவ்வளோ ஒசந்த காரியம். நான் இருக்கும் நிலை என்ன, என்ன செய்து நான் அவனை போய் அடைய முடியும், எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு இருக்கேன் இல்லையா, அதுதான். ஏன்னா அங்கே போயிட்டு நான் இதை பண்ணினேன் அதனால் நான் உன் அடையலாம், நான் இதை பண்ணினேனே நான் ஏன் இன்னும் இன்னும் உங்ககிட்ட இன்னும் நான் வரலை, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அங்கே பதிலே கிடையாது. பெஸ்ட் பாசிபிலிட்டி அங்கே போய் நின்றுட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை அதனால் நீ என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறது தான். அந்த விஷயத்தில் அவன் இறங்கி வந்துடுவானா, அது ஆக்கிஞ்சன்யம் அப்படிம்பாங்க.
எங்கிட்ட கிஞ்சித்தும் இல்லை, என்னால் முடிந்தது ஒன்றும் இல்லைங்கிற நிலையில நிற்கிறது. அதை எம்பெருமான் உகந்து ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறு நிலைகளையும் தாண்டி தாண்டி வரணும். இதை குலசேகர ஆழ்வார் அவருடைய திருமொழியிலே ரொம்ப அழகா இந்த ஆறு விஷயத்தையும் படிப்படியா எப்படி கடந்து போனாருங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். அதனால தென்னரங்கனை பாடும் பொழுது முதல்ல மூணு பிரபந்தங்களாலே தென்னரங்கம் பெருமானை பாடுகிறார். அதுல முதல் பிரபந்தம் அதுதான் திருமொழி, பெருமாள் திருமொழியினுடைய முதல் பத்து. அந்த பத்து பாசுரங்களாலே என்னைக்கு போய் நான் ரங்கநாதனை பார்ப்பேன், இந்த கண்களாலே அந்த ரங்கநாதனை எப்போது தரிசனம் பண்ணுவேன், இந்த ஆயிரம் பட அரவணையின் மேலே அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய திருக்கைகளாலே காவேரி நதியை வருடி கொண்டிருக்கிறான், இந்த அழகான கோலத்திலே அவனை நான் என்று காண்பேன் காண்பேன்னு சொல்லி ஆசைப்பட்டு கதறிக்கொண்டிருப்பார். இது ஒரு நிலை, இது முதல் பத்து, இப்படி ரங்கநாதனை பாடுறார். ரெண்டாவது நிலையிலே ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாடும் விதமாக இருக்கிற ஒரு விஷயம், அங்க போய் பார்த்த உடனே எம்பெருமானை பார்ப்பதா இல்லை அவனை கொண்டாடி கொண்டிருக்கும் அடியார்களை பார்ப்பதான்னு ஒரு நிலை வரும். வாஸ்தவத்துல ரொம்ப அப்படி லைத்து போய் பெருமாள் முன்னாடி நின்று யாரா பாடிட்டு இருந்தாங்கன்னா, நாமே திடீர்னு ஒரு கோயிலுக்கு போறோம், காத்தால ரொம்ப மனுஷா இல்ல, பெருமாள் மட்டும் இருக்க, சாதாரணமா அவ்வளவு ரஷ் இல்லாம இருந்தா கிடுகிடுன்னு கிட்ட போய் பெருமாள் தர்சனம் பண்ணிட்டு வரலாம்னு தோணும். நான் அங்க நின்று யாராவது லைத்து ஒரு ஆழ்வார் பாசுரத்தை பாடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, பெருமாளை பாக்குறதா அவர் பாடினதை ரசிக்கிறதான்னு ஒரு சந்தேகமே வரும். அந்த லயத்திலே அந்த பக்தியிலே நாம் லயிக்கிறோம் இல்லையா, இது ரொம்ப உயர்ந்த நிலை. அவனை காட்டிலும் அவன் அடியார்களை கொண்டாடுதல்ங்கிற ஒரு குணம், அந்த குணத்திலே இழிதல் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெருமானை கொண்டாடுவதை விட வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மட்டுமில்லை, பல மதங்களிலேயும் சைவ மதமாகட்டும் இல்லை கம்பன் கண்ட ராமன் அது ஒரு தனி தலைப்பு அதிலே ஆகட்டும், எல்லா இடங்களிலேயும் அடியார்களுடைய பெருமை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கும். வைணவர்களுடைய இலக்கியங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா ராமனை விட லக்ஷ்மணன் உயர்ந்தவன், லக்ஷ்மணனை காட்டிலும் பரதன், பரதனை விட வசந்தவன் சத்ருகுணன் எல்லாம் நிர்தாரணம் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அடியார்களை கொண்டாடியதனாலேன்னு சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் இவரும் இரண்டாவது திருமொழியிலே திருவரங்க பெரிய கோயிலுக்கு போனவர் அங்கே ரங்கநாதனை கொண்டாடி கொண்டிருக்கும் அடியார்களை கொண்டாடுகிறார். இது ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை, அந்த நிலை. மூணாவது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக அவரோடு சேர்ந்த பிறகு நான் யாரெல்லாம் வெறுக்கணும் அப்படின்னு அவரே ஒரு பட்டியல் போடுறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவது இல்லையான், இதுதான் மூணாவது திருமொழி ஆரம்ப வரிகளே. பொய்யான ஒரு உலகம், நான் பொய்ங்கிற சொல்லுல ஆரம்பிக்க கூடாதுன்னு மெய்யில் அப்படிங்கிறார், உண்மை அல்லன்னு சொன்னா அது பொய்னு அர்த்தப்படுறது இல்லையா, அதனால பொய்யான உலகம்னு சொல்லாம உண்மை அல்லவாத உலகம் அப்படிங்கிறார். உண்மையற்ற உலகத்தை உண்மையாக கொள்ளுபவர்கள் அவர்களோடு நான் சேரக்கூடாது இப்படி நான் கீழே சொன்னேனோ, முதல்ல எது வேணுமோ அதை சேர்த்துக்கணும், அதற்கு ஆனுகூல்ய சங்கல்பம்னு பேரு. ரெண்டாவது பிராதிகூல்ய வர்ஜனம், பிரதிகூலர்களாக எதிரிகளாக இருப்பவர்களிடமிருந்து விலகி இருத்தல். இது ரெண்டுத்தையும் ரெண்டாவது மூணாவது திருமொழியிலே பாடுகிறார். இதை விட வசத்தியா ஸ்ரீரங்க யாத்திரையையும் அங்கே போய் நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பட்டியல் போட்டு கொடுத்தவர்கள் வேறு யாருமே கிடையாதுங்கிறதுனாலே தென்னரங்கனான ரங்கநாத பெருமாளை பாடுவதிலே உயர்ந்தவர் இவர்தான்ங்கிற பொருள் பட தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பெருமை பொருந்தியவர், திருவரங்கம் பெரிய பெருமாளை பாடக்கூடிய பெருமை பொருந்தியவர். இது முதல் குணம் குலசேகரன்னா யாருங்கிற கேள்விக்கு. ரெண்டாவது அழகா இன்னொரு பதில் சொல்றார், பொன்னின் சிலை சேர் முதலியர் வேள் சேரலர்கோன். என்னதான் இவ்வளவு அடியார் இவர் அந்த நிலையிலேயே நின்னாலும் வாஸ்தவத்துல இவர் சத்திரியர். ராமருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் எல்லாம் உண்டு, இவரை பெரிய ராமபக்தராகத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க, எப்பயுமே ஒரு பெரிய ராமபக்தராகத்தான் இருந்திருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுடைய வரிபடி ஒரு கிரமம் உண்டு, தன்னையே நாளும் விரும்பி தொழுவார்க்கு தன்னையே ஒக்க அருள் செய்வான் அப்படின்னு ஒரு ஆழ்வார் பாசுரம் உண்டு. ரங்கன் 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 இருந்துட்டே இருந்தாங்கன்னா அவனுக்கு என்னெல்லாம் வரிசை உண்டோ அவனுக்கு என்னெல்லாம் கொண்டாட்டம் உண்டோ அதையெல்லாம் அவன் அடியார்களுக்கும் ஏற்படுத்தி சந்தோஷப்படுத்தி பார்ப்பானான். ஸ்ரீரங்கத்திலே மற்ற கோயில்கள் போல இல்லாம ஒரு அழகான வழக்கம் உண்டு, 22 நாள் அந்த அத்தியன உற்சவம் நடந்து முடிந்த பிறகு கடைசி நாள் அத்தனை நாளும் அவ்வளவு தூரம் உடம்பு அசதியை பொருட்படுத்தாமல் பாடி பெருமானை சந்தோஷப்படுத்திய அரையர் சுவாமிகளுக்கு பிரம்மரத மரியாதையின்னு ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது மற்ற ஆச்சாரிய புருஷர்களுக்கும் உண்டு. அந்தந்த உற்சவ காலத்திலே ரங்கநாத பெருமாள் ஒரு புறப்பாட்டில் வந்தாருன்னா அவருக்கு என்னெல்லாம் விருதுகள் கூட வருமோ அது அத்தனையும் இந்த அர்ச்சக சுவாமிக்கோ இல்லை அரையர் சுவாமிக்கோ, அரையர் சுவாமிக்கு நடக்கும் அத்தியன உற்சவத்தில் அவருக்கு ஏற்படுத்தி பெருமாள் அவருடைய பல்லக்கிலே அரையரை உட்காத்தி வச்சு அவருக்கு என்னெல்லாம் விருது உண்டோ பட்டு சாத்தி சந்தனம் கொடுத்து மாலை சார்த்தி வாத்திய கோஷ்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த அரையருடைய பல்லக்கை தோளிலே தாங்கிக் கொண்டு திருவீதிகளில் எல்லாம் வலம் வந்து கொடி சின்னம் இதெல்லாத்தையும் தூக்கி கொண்டு வாத்தியம் முழங்க அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வர்றதுன்னு. இது ஏதோ இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரும் ஒரு மனிதர் அவரும் ஒரு அடியார் அவர் இப்படி கொண்டாடலாமான்னு கேள்வி வர்றதுக்கு அரையர் ரொம்ப அழகா ஒரு சமாதானம் சொன்னார், தன்னையே நாளும் விரும்பி தொழுவார்க்கு தன்னையே ஒக்க அருள் செய்வாங்கிறது இதுதான் அப்படின்னார்.
அவன் என்னென்னலாம் தன்னைத்தானே அலங்காரப்படுத்தி கொண்டானோ, அவனுக்கு என்னென்னலாம் விசேஷமாக ஏற்பட்டதோ அதையெல்லாம் தன் அடியாருக்கு கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையிலே தான் பெருமான் இருப்பார். அதனால இவரை எப்படி மேவி தொழுகிறார்களோ, அவனை எவ்வளவு தூரம் கொண்டாடுகிறார்களோ, அவனுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாராம். அந்த வரிசையில் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய இஷ்டமூர்த்தியாக எடுத்துக்கொண்டது சக்கரவர்த்தி திருமகனான ராமனை. ராமனுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, ஒன்னு அவனுடைய அவதாரம் மாசி, அவர் ராமன் சைத்திர மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே அவதரித்தார். இது வால்மீகி ஆகட்டும், ஆதிகவியான வால்மீகியும் ஆகட்டும், அவருடைய ஜாதகத்தை பாடலாக பாடிய கமலாட்டாழ்வார் ரெண்டு பேரும் இதில் ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு அது நம்மளுடைய இந்த நாள் காட்டி கொஞ்சம் மாறி போயிடுத்து சில வருஷங்களா, சில நூற்றாண்டுகள்ல. அதனால பங்குனி மாசத்துல வர புனர்வசுன்னு கொண்டாடி இருக்கோம். நான் ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் சைத்திர மாசம்னு சொல்லப்படுற சித்திரையில வர புனர்வசூல தான் ஸ்ரீராம நவமி. ஆக புனர்வசு நட்சத்திரத்திலே ராமன் அவதாரம் பண்ணினான். எந்த மாசமா இருந்தாலும் அது புனர்வசு நட்சத்திரம். பிறந்த குலம் க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தவன். மூணாவது, அவனுடைய ஆராத்திய தெய்வம் ராமனே ஆராதித்த பெருமாள் ரங்கநாத பெருமாள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வெறும் பெருமாள்னு சொல்ற சொல்லாலே யாரையான குறிக்கணும்னா அது ராமனைத்தான் குறிக்கும். இப்ப சாதாரணமா நாம சொல்லும் போது பெருமாள் கோவில்னு பொதுவா சொல்லிடுறோம். ஆனா வைணவ உரை நூல்களிலே பூர்வாச்சாரியர்கள் கொண்டிருக்கும் வழக்கம் பரிபாஷையிலே பெருமாள் அப்படின்னு சொன்னா அது நேரடியாக ராமனை குறிக்கும். அதனாலதான் ராமனுக்கே பெருமாளாக இருந்ததினாலே ரங்கநாத பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு ஒரு பட்டம் வர்றது. பெருமாளுக்கு பெருமாளாக இருந்ததுனாலே பெரிய பெருமாள் ஆகிறார் ரங்கநாதர். அதனாலே இது ஸ்ரீரங்க மகாத்மியத்துக்குள்ள போக வேண்டாம்னு பாக்குறேன், சுருக்க சொல்லிடுறேன். ரங்கநாத பெருமாள் இன்னைக்கு நாம பாக்குற பிரணவாகிருதி விமானத்தோடு சேர்த்து சரயு நதி கரையிலே, சரயு தமசாங்கிற ரெண்டு நதிக்கும் நடுவிலே ஏற்பட்ட தீவான அயோத்திமா நகரத்திலே இக்ஷவாக்கு குலத்தவர்களாலே பூஜிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது தான் ஸ்ரீரங்க மகாத்மியம். ராமபட்டாபிஷேகத்திற்கு அப்புறமாக விபீஷ்ணாழ்வான் கொண்டு வந்து இங்க எழுந்தருள பண்றாருங்கிறது புராணம் அப்படி போறது. நாளை ராமன் வழிபட்ட பெருமாள் ரங்கநாத பெருமாள். ஆக மூணு விஷயங்கள், ராமன் பிறந்த புனர்வசு நட்சத்திரம், அவன் பிறந்த குலமான க்ஷத்திரிய குலம், அவன் பூஜித்த எம்பெருமானான ரங்கநாத பெருமாள், இது மூணுமே குலசேகர ஆழ்வாருக்கு தன்னடையே வாய்த்தது. அவரும் மாசி மாசத்திலே புனர்வசு நட்சத்திரத்திலே பிறக்கிறார். ராமனோட நட்சத்திரம் அவருக்கும் கிடைச்சிருது. இவர் பிறந்தது கேரள தேசத்து சேரமன்னர்கள் பரம்பரையிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. வரலாற்று அடிப்படையில் இது என்னங்கிறத சுருங்க இதுக்கப்புறமா சொல்றேன். ஆனா பிறந்த குலம் என்னமோ க்ஷத்திரிய குலம் தான், அதுவும் ராமன் பிறந்த குலம். ராமனுக்கு எப்படி ஆராத்திய பண்ண அவன் அவன் ஆராதித்த மூர்த்தி, அவன் பூஜித்து வழிபட்ட மூர்த்தி எப்படி ரங்கநாத பெருமாளோ, அதுபோல குலசேகர ஆழ்வாருக்கும் ஆராத்திய மூர்த்தியாக இருந்தவர் ரங்கநாத பெருமாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தன்னையே நாளும் மேவி தொழுவாருக்கு தன்னையே ஒக்க அருள் செய்தது குலசேகர ஆழ்வார் விஷயத்திலே ரொம்ப பளிச்சுன்னு பட்டது. இந்த க்ஷத்திரிய சிகாமணியாக பிறந்தவர் க்ஷத்திரியர்களுக்கே உரிய அத்தனை மேன்மை பொருந்திய குணமும் நிறைந்திருந்தவராக இருந்தார். அவருக்கு அவருடைய வடிவழகு, அவருடைய தோல் வலிமை இதெல்லாம் பறக்க பெருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நான் ரொம்ப வசதியாக அதை சுலபமாக சொல்லணும்னா, க்ஷத்திரியனுடைய லட்சணம் ஊரில் இருக்க ஸ்திரீகள்லாம் அவனை பார்த்து மயங்கினார்களாம் குலசேகர ஆழ்வாரை பார்த்து. இங்கே அதை தான் சொல்கிறார், பொன்னின் சிலைசேர் நுதலியர் வேள். ரொம்ப அழகாக நேரடியாக சொல்லாமல் அது மாதிரி வித்தியாசப்படுத்தி கொண்டு போகிறார். பொன்னின் சிலை, சிலைன்னா வில்லுக்கு சிலைன்னு பேர் உண்டு. பொன்னாலான சிலை, ஒரு தங்கத்தில் அழகாக ஒரு வில்லு வடித்து வைத்தால் எவ்வளவு கூர்மையாக எவ்வளவு அழகாக இருக்குமோ அதை உடையவர்கள் நுதலியர் வேள். நுதல்னா நெத்திக்கு நுதல்னு பேரு. நுதலியர் அப்படிங்கிறது நெத்தியை உடையவர்கள். தங்கத்தாலே சிலை செய்து வைத்தார் போலே நெற்றியிலே புருவம் பெற்றிருப்பவர்கள். ரொம்ப அழகான ஸ்திரீகள், உயர்ந்த குல ஸ்திரீகளை தான் இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு சொல்ற. அவர்களுக்கு தலைவன் வேள் அப்படின்னா இங்க இந்த இடத்துல தலைவன்கிற அர்த்தத்துல வருவது மன்மதனை குறிப்பது. க்ஷத்திரியர்களை மன்மதனுடைய லட்சணத்தோடு ஒப்பிடுற ஒரு வழக்கம் உண்டு. வீரத்திலே சுப்பிரமணியனையும் அழகிலே மன்மதனையும் ஒப்பிட்டு இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. இது க்ஷத்திரிய லட்சணம். அந்த வரிசையிலே இவனை சொல்லும் பொழுது குலசேகரனுடைய வடிவழகு மன்மதனை ஒத்து இருந்ததாம். அதனால தான் சொல்ற, பொன்னின் சிலை சேர் நுதலியர் வேள். தங்கத்தாலான வில்லை புருவம் போலே நெற்றியிலே தாங்கி இருக்கும் ஸ்திரீகளுக்கு தலைவனான மன்மதன், அவனை போன்றவன் இந்த சேரலர் கோன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். நாளே க்ஷத்திரிய குலத்திலே பிறந்தவன் பார்ப்பதற்கு மன்மதனை தோற்கடிக்கும் அழகோடு க்ஷத்திரியர்களுக்குரிய லட்சணங்களோட சேர்ந்து இருந்தான். அதற்கெல்லாம் மேலே உயர்ந்த குணம் ரங்கநாத பெருமாளனுடைய லட்சணத்தை புரிந்து கொண்டு அவர் அளவிற்கு பாடும் யோக்கியத்தை உடையவன். தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான்னே அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து முடிக்கிறார். இவர் இவ்வளவு பெருமை பொருந்திருப்பதனாலே குலசேகரன் அப்படிங்கிற பெயரை சொல்லும் பொழுது ராமானுஜருக்கு காதிலே தேன் வந்து சேர்ந்தார் போல் இருக்கும். ஒன்னு, அந்த தேனை அவர்கள் அவரே வளர்த்த அன்பு கிளிகளாக விளங்கிய அவர் தம் சீடர்களுக்கு ஊட்டிவிட்டேன்னு சொல்றார். ஆழ்வார்கள் அமுதம்ங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை எடுத்து பேச போறேன். அதனாலே ராமானுஜரும் குலசேகரனுடைய பெயரை சொல்வதே தேனை ஊட்டி விடுவது போலேன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த தனியனை முன்வைத்து ராமானுஜர் ஊட்ட முற்பட்ட அந்த தேனினுடைய சில துளிகளையாவது அடியேனும் சொல்வதற்கு எத்தனித்து நிற்கிறேன். வந்து சேர்ந்தமைக்கு மிகவும் நன்றி.
இதுதான் சபைக்கு வைக்கிற வணக்கம். அதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுத்து. மேலே இப்போ குலசேகர ஆழ்வாருடைய இந்த பெருமாள் திருமொழி, குலசேகரனுக்கு பெருமாள்ங்கிற ஒரு பெயரும் உண்டு. குலசேகர பெருமாள்னே கொண்டாடப்படுவது. எப்படி ராமனை பெருமாள்னு சொல்றோமோ அது போலே அதே பெயர் இவருக்கும் வந்துடுறது. பெருமாளை பாடுபவர் இவரும் பெருமாள் ஆகிவிட்டார். அதனாலே குலசேகர பெருமாள்னு சொல்லுவது அவர் பாடிய திருமொழி பெருமாள் திருமொழி ஆகிறது. இந்த குலசேகர ஆழ்வாருடைய ராம பக்தியை ரொம்ப வசத்தி சொல்லுவாங்க. இவர் சேர குலத்தில் பிறந்தவர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சேர மன்னர்களுடைய வரிசையை எடுத்துன்னுட்டு பார்த்தா குலசேகரன்கிற பெயர் ஒரு செப்பேட்டில் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் வரலாற்று செய்திகளை இந்த இடத்த சொல்லிடுறேன். அதுவும் பின்னால வந்த பாஸ்கரவர்மனுடைய செப்பேட்டிலே அவனுடைய குலத்தை சேர்ந்தவர்கள்னு ஒரு வரிசை பட்டியல் போட்டு கொடுக்குறார். அந்த வரிசையிலே குலசேகரன் சொல்லி ஒருத்தரும், அடுத்தவர் அடுத்ததுக்கு அடுத்தபடி வரிசையாக சிலருடைய பெயரும் வருது. இதுல இந்த குலசேகரன் சொல்லப்படும் அந்த மன்னனுடைய காலம் பொதுயுகம் தொடங்கி 800 ஒரு 820-830 வரைக்குமாக இருக்கலாம். அதாவது 9ஆம் நூற்றாண்டினுடைய முதல் 2-3 10 ஆண்டுகளுக்குள்ளே, அதாவது 30 ஆண்டுகளுக்குள்ளே இருந்தவராக குலசேகரங்கிற பெயரிலே ஒரு மன்னருடைய பெயர் அடிபடுகிறது. அவருக்கு அப்புறமாக வருபவர் தான் சேரமான் பெருமான் நாயனாராக இருக்கணுங்கிறது வரலாற்று ஆய்வாளருடைய தீர்வு. அதை அடிபொத்தி பார்த்தால்தான், ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் ஒரே காலத்தவர்கள்ங்கிறது தெரிந்த விஷயம். சுந்தரமூர்த்தியினுடைய காலம் 850 கொஞ்சம் முன்னாடி இருக்கணும்னு சொல்றாங்க, 840களில் இருக்கணும். அந்த காலத்திலேயே சேரமான் பெருமானும் இருந்திருப்பதினாலே குலசேகரன் இங்கே வரும் பெயர் அவருக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு தெரிகிறது. இது நமக்கு கிடைக்கிற ஒரு க்ளூ. ரெண்டாவது, குலசேகர ஆழ்வார் சேர வம்சத்தை சேர்ந்தவர்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் பாடல்களிலே ஒரு சில இடங்களில் பாடி முடிக்கும் பொழுது அவருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே எந்தெந்த நாடெல்லாம் இருந்ததுன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி நகர் கிரை, கூடல் கோமான், கோழியர்கோன், குடை குலசேகரன் சொல்லிக்கிறார். கொல்லி நகர் அப்படிங்கிறது சேர தேசத்தினுடைய தலைநகரம், அது எந்த நகரம்னு எடுத்து சொல்றேன். ஆனால் கூடல் நகரம்னு சொல்லப்படுவது பிரபலமாக மதுரைன்னு சொல்லி நாம் அறியும் பாண்டிய தேசத்தினுடைய தலைநகரம். கோழிக்கிரை அப்படிங்கிற கோழிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு திருச்சியினுடைய ஒரு பகுதியாக இருக்கும் உறையூர்னு சொல்லப்படுற க்ஷேத்திரம், அது முற்கால சோழர்களுடைய தலைநகரமாக இருந்தது. சோழர்களுடைய 5 பழைய தலைநகரங்களுக்குள்ளே அதுவும் ஒன்றாக இருந்தது. ஆக சோழ நாட்டினுடைய தலைநகரமாக சொல்லப்படும் கோழி, பாண்டிய நாட்டினுடைய தலைநகரமான மதுரை, சேர நாட்டினுடைய தலைநகரமான வஞ்சின்னு இன்னைக்கு நாம சொல்லியிருக்கும் கொல்லி நகர், இந்த 3 நகரங்களுக்கும் தலைவனாக விளங்கினேன்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறார். அவருடைய பாடல் வரிகள்லேயே 2ஆம் திருமொழி 2வது பத்திலே இதை சொல்லிடுறார். இதுதான் ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுக்கறது. அப்போ எந்த ஒரு காலத்திலே சேர மன்னர் ஒருவர் பாண்டிய நாட்டையும் சோழ நாட்டையும் சேர்ந்து ஆண்டு வந்தாருங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. இது வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பெரிய ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கொடுத்ததா எடுத்து, இவர் சேரர் குலத்தில் பிறந்தவர்ங்கிறது சந்தேகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே சேரகுலத்தை சேர்ந்த ஒரு மன்னன் 3 தமிழ் நிலங்களையும் சேர்ந்து ஆண்டு வந்தான் அப்படின்னா இது எப்படி இருக்க முடியும்னு ஒரு சந்தேகம் வருது. இதை தீர்ப்பதற்கு நிறைய விஷயங்களுக்குள்ள போய் வரணும். சுலபமாக சொல்லிடுறேன், வரலாற்று காலங்களிலே சில இடங்களில் என்னத்தான் நாம ஒரு சில நூற்றாண்டுகள் தொடர்ச்சியாக இவர்கள் தான் ஆண்டார்கள்னு சொன்னாலும், சில அகேஷன்ஸ்ல ரொம்ப குறுகிய காலத்திற்கு கூட பக்கத்து நாட்டிலிருந்து ஒருவர் வந்து படையெடுத்து ஒரு வருஷ காலம் ஆண்ட கதைகள்லாம் நிறைய உண்டு. ரொம்ப பெருமைப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யம், பல்லவ நகரத்திலே காஞ்சிபுரத்திலே ஒரு 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, கேரள தேசத்து மன்னன் ஒருவன் அங்கே வந்து வேகவதி நதிக்கரையிலே அவன் வீராபிஷேகம் செய்து கொண்டேன் அவனே சொல்றான். இது வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற கல்வெட்டு. கேரள தேசத்துலேருந்து வந்த ஒரு மன்னன், அவன் மதுரையும் கொண்டேங்கிறான், போராத குறைக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து வீராபிஷேகம் செய்து கொண்டேங்கிறான். 13ஆம் நூற்றாண்டுலாம் ரொம்ப தெளிவாகவே இந்த இடம் பாண்டியர், ஒரு பிற்கால சோழர்களுடைய கடைசி இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் பாண்டியர்கள்லாம் வந்தாச்சு, இப்படி இருந்துட்டு இருக்கிற காலம் மீண்டெழுந்த அந்த பாண்டியர்களுடைய காலம். இதிலே கேரள தேசத்திலிருந்து எந்த ஒரு மன்னன் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து இங்கே வீராபிஷேகம் செய்து கொண்டாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. இது போகவும் குலசேகர ஆழ்வார் ஒரு வேளை பாண்டியர்களோடு சேர்ந்து இந்த 8ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே ஏதாவது ஒரு யுத்தத்திலே சோழர்களை ஜெயித்திருக்கலாம், அதனாலே அந்த தேசத்தினுடைய அதிபதியின் அவர் போட்டுண்டதாக இருக்கலாம், இப்படியெல்லாம் தான் காரணம் சொல்ல முடியாது. எது எப்படி போனாலும் இவருடைய காலத்திலே 9ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பம் ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளே இவர் சேர சோழ பாண்டிய தேசத்தை மூன்றையுமாக சேர்ந்து ஆண்டாருங்கிறது அவர் வாக்கினாலேயே கிடைக்கப்பட்ட விஷயம். மேலே செப்பேட்டிருக்கும் காலத்திலிருந்து கொண்டு இவர் 9ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியில் இருந்தாருங்கிற ஒரு தெளிவுக்கு நாம் வருகிறோம். இதுல முக்கியமாக நமக்கு கிடைக்கிற இன்னொரு விஷயம், 9ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலத்திலேயே இராமாயண காலக்ஷேபங்கள் ரொம்ப பிரபலம் அடைந்ததுன்னு தெரிய வருகிறது. சாதாரணமாக தென்னகத்தை பொறுத்தவரையில் இராமாயண மகாபாரத இதிகாசங்கள்லாம் இங்கே எப்போ வழக்கத்துக்கு வந்ததுங்கிறது ரொம்ப நாளாக இருந்துருக்கிற ஒரு சர்ச்சை. இதோ கம்பர் தான் முதல் முதல்ல அதை கொண்டு வந்தார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவு மங்கி போன ஒரு நிலை நமக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சங்க காலத்திலிருந்து சங்க பாடல்களில் தொடங்கி இராமாயண மகாபாரதம் பற்றிய குறிப்புகள் நிறையவே கிடைச்சிட்டு வந்திருக்கு. அதை வைத்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக இராமாயண மகாபாரதம் சங்க காலத்திலே தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்குங்கிறதை தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம். அது போகவும்
ராமனுக்கென்று தனியாக ஏற்படுத்தப்பட்ட திருத்தலங்கள் பலதும் இருந்திருக்கு. சோழர் காலத்திலே 10-11 நூற்றாண்டுக்கு அப்புறமாக தனியாகவே ராமனை பிரதான தெய்வமாக வைத்து ஏற்படுத்தப்பட்ட கோயில்கள்லாம் இருந்திருக்கு. அவ்வளவு தூரம் ராமனுக்குன்னு தனியாக கோயில்கள் வந்துடுனா அதுக்கு சில நூற்றாண்டுகள் முன்பாகவாவது ஏதோ ஒரு ராமாயணத்தை காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்திருக்க வேண்டிய வழக்கம் நிச்சயமாக இருந்திருக்கும்னு சொல்லிடலாம். திடீர்னு வெளியிலிருந்து வந்த ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய கோவில்லாம் எழுப்பி கொண்டாடும் அளவிற்கு எந்த நாட்டிலேயும் எந்த நாகரிகமும் இருந்தது கிடையாது. நாளை இப்போ மதுராந்தகம்னு சொல்றோம், இங்க பக்கத்திலே இருக்கு. ஏரிக்காத்த ராமர் கோவில் ரொம்ப பிரபலமானது. மதுராந்தக சோழனுடைய பெயர்லேயே அந்த ஊர் ஏற்பட்டிருக்கு. அந்த கோவிலையே மதுராந்தகன் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அவருக்கு அப்புறம் வந்தவர்கள் கட்டியிருக்கலாம். நான் அந்த ஊரிலே இந்த பெயர் இருப்பதுனாலே திருவயோத்தி பெருமாள்னே அவருக்கு பேர் வர்றது கல்வெட்டில். ராமன் கூட சொல்லாமல் திருவயோத்தி பெருமான்னே அந்த கல்வெட்டுகளில் அவர் சொல்லப்படுகிறார். நாளை அயோத்தியிலிருந்து கம்பன் எந்த ராமனை ஆரியன் என்று கொண்டாடினானோ அந்த ராமனுக்கு 11-12 நூற்றாண்டிலேயே இங்கே பெரிய கோயில்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலே குலசேகர ஆழ்வார் 8-9 நூற்றாண்டு ஆரம்பத்திலே ராமாயண காலக்ஷேபம் கேட்டார் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான், நிச்சயமாக நடந்திருக்கும், அதில் எந்த சர்ச்சையும் தேவை கிடையாது. இவர் ராமாயண காலக்ஷேபம் கேட்டார்னா நாம் செய்கிற மாதிரி ஒரு 10 நாளில் முடிகிற ராமாயணம் இல்லை, திரும்ப 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 ராமாயண காலக்ஷேபம் ஓடிண்டே இருக்குமா, தினம் இவர் ராமாயணம் கேட்டுட்டே இருப்பாராம். அவருடைய பெரிய பொழுதுபோக்கே அதுதான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியருடைய நூலை படிப்பதுதான் பொழுதுபோக்குன்னு வச்சிருந்தார்கள். இந்த பொழுதுபோக்குங்கிற சொல்லாலே அது ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. காலத்தை எதை வைத்து கடந்தார்கள், காலத்தை எப்படி போக்கினார்கள்ங்கிறது தான், பொழுதை எப்படி போக்கினார்கள் அது சத்தான விஷயத்திலே செய்யப்படணும். அதனால இந்த இடத்துல ராமாயணமே இவருக்கு பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது. அந்த ராமாயணத்தை பற்றி சொல்லும் பொழுது குலசேகரருக்கு ராமாயணத்தில் இருந்த ஈடுபாடு ரொம்ப பிரபலமான சரித்திரத்தாலே உணர்த்தப்படுவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அதை சொல்லாமல் குலசேகர ஆழ்வாரை பற்றி பேசக்கூடாதுங்கிறதுனால சொல்லிடுறேன். இவருடைய ஈடுபாடு அந்த ராமாயணத்திலே எவ்வளவு தூரம் இருந்ததுன்னா, ஒரு இடத்துல எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கார், சூர்பனகை பங்கம் பண்ணி ஆயிடுத்து, லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய மூக்கையும் செவியையும் அறுத்து விட்டான், அவள் போய் 16,000 ராட்சசர்களை கூட்டி வந்து விட்டார்களாம், இந்த சர்க்கத்தை வாஸ்டின் வந்துட்டு இருக்கார் அந்த ராமாயண உபன்யாசகர் சொல்லிட்டே வரும்பொழுது அவருக்கும் அதுல ஈடுபாடு, எதிர்க்கிற குலசேகரருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியாமல் கடகடகடன் அதை ரொம்ப விஸ்தரிச்சு கொண்டு போய் ஆஹா ஒரு பக்கம் 16,000 ராட்சசர்கள் வந்து விட்டார்கள், எதிர்த்து போரிடுவதற்கு ராமலட்சுமணர்கள் மட்டும்தான் இருக்காங்க, சீதை பயந்து போயிருக்கா, இந்த மாதிரி ஒரு கட்டத்திலே ராமன் சிக்கி கொண்டிருக்கிறாங்கிற நிலையில கொண்டு வந்து நிப்பாட்டுறார். வால்மீகி ராமாயணத்திலே ரொம்ப அழகான விஷயம், இப்படி கதையா சொல்லிட்டு வரா மாதிரி சொல்லிட்டே வருவார். சில இடங்கள்ல அதையும் மீறி வால்மீகி தன்னைத்தானே மறந்து, ஐயோ ராமன் இப்படி ஒரு அசர்மத்தில் ஒரு அசந்தர்ப்பத்தில் சிக்கின் இருக்கானே, இப்படி ஒரு ஆபத்து ராமனுக்கு வந்துடுத்தேன்னு சொல்லி பயந்து போயிடுவாராம். இது வால்மீகி அடிக்கடி செய்கிற விஷயம். ராமனுடைய அந்த ராமாயணத்தினுடைய ஏத்தமே அதுதான், கதை சொல்லணும்னு ஆரம்பிச்சவர் அதை நமக்கு கதையா சொல்லிட்டே வராமல் அவரும் அதில் ஈடுபடுறார். எழுதும் ஒருவரே ஈடுபட்டு அதிலே அவர் அதில் பயந்து போய் அந்த எழுத்தினுடைய ஒரு அங்கமாகவே அந்த பயத்தையும் சேர்த்து ஆவணப்படுத்துதல், அது ராமாயணத்தினுடைய ஒரு தனி லட்சணம். கமராட்டாழ்வார் வால்மீகி பகவான் கொண்டு போன விதம் இது அப்படியே கம்பரும் எடுத்துக்கிறார். நிறைய இடத்துல ராமனோட சேர்ந்து கம்பன் அழுவார், ராமனோட சேர்ந்து கம்பன் சிரிப்பார். இதெல்லாம் அந்த கதாபாத்திரம் எடுத்துட்டாலும் சரி, கடவுளே கதைக்கு பாத்திரமாக வந்தான் எடுத்துட்டாலும் சரி, அவரவர்களுடைய நம்பிக்கை அதனுடைய மேன்மையை தான் இதெல்லாம் குறிக்கும். இந்த அளவுக்கு வேற ஏதான கதை இந்திய தேசத்திலே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியலை. அவ்வளவு மேன்மை பொருந்திய ஒரு இதிகாசமாக சொல்லப்படுவது இது. அதிலே குலசேகர ஆழ்வார் ரொம்பவும் ஈடுபட்டார். இந்த கட்டத்தை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரெடி பார்த்துட்டே இருந்தார், ராமனுக்கு ஆபத்தா, ஒரு பக்கம் 16,000 ராட்சசர்களா, ராமலட்சுமணர்கள் மட்டும் தனியா இருக்காங்களா, ஐயோ நான் இந்த ஊர்ல உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், கூப்பிடு சைன்யத்தை, நாம் எல்லாம் போய் ராமனுக்காக போரிடுவோம்னு கிளம்பிட்டாராம். இது குலசேகர ஆழ்வார் நின்ன நிலை. இப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு கதை தான் உபன்யாசம் ஆயிட்டு இருக்கு. தேசத்தை ஆளும் மன்னன் எந்த அளவுக்கு அவனுக்கு தம்பேர்லேயே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், இதையெல்லாம் இழந்தவனாகிவிட்டான் ராமாயணத்தினுடைய பெருமையினாலே, ராமனுடைய சரித்திர வைபவத்தினாலே. அதிலே ஈடுபட்டு அதிலே அழிந்து போய் ராமனுக்கு ஒரு துக்கம் நேரிட்டு விட்டது. தனியாக நின்றுட்டு இருக்கான், எதிர்க்க 16,000 ராட்சசர்கள், இவ்வளவு பெரிய சைன்யத்தை வச்சுட்டு நான் இங்க சும்மா தானே இருக்கேன், எல்லாரும் புறப்படுங்கோ, இப்ப போய் ராமனுக்காக யுத்தம் பண்ணணும்னு ஆணையே பிறப்பித்து விட்டானா, பயந்து போனார்கள் அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும். திருப்பி ராஜாவே இல்ல இல்ல இல்ல, நீங்க ராமாயண காலத்துக்கு போயிட்டீங்கோ, நம்ம காலத்துக்கு திரும்பி வாங்கன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரணும், நான் அவ்வளவு தூரம் பக்தியிலே சிக்கி இருப்பதனாலே அவரை எப்படி ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு வர்றதுன்னு தெரியல. பார்த்துட்டு இருந்தவர் உபன்யாசகர் கொஞ்சம் சாமர்த்தியசாலி, தடார்னு அடுத்து சொன்னார், இவ்வளவு பேரெல்லாம் ஒரு சிரமமே கிடையாது, ராமனுடைய பராக்கிரமத்திற்கும் அவனுடைய தோல் வலிமைக்கும் லக்ஷ்மணனோடைய சேர்த்து அத்தனை பேரையும் சில மணி நேரங்களிலேயே ஹதம் பண்ணி முடித்தான்னு சொல்லி அவரை ஆஸ்வாசப்படுத்தி உட்கார வைத்தாராம். இல்லைன்னா புறப்பட்டே போயிருப்பார். இன்னும் சில பூர்வாச்சாரியர்கள் கொஞ்சம் விசேஷித்து இவர் கடற்கரை வரைக்கும் சேனையை கூட்டிட்டு போயிட்டாரும்பாங்க. எந்த கட்டத்தில் இவர் எப்படியெல்லாம் ஈடுபட்டாருங்கிறதே தனியாக அனுபவித்து சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் பிரமாணம் ரொம்ப அதிகமா இல்லை, அவரவருடைய அனுபவத்தினாலே சொல்லுவது. சீதையை இப்படி தான் கொண்டு போய் அங்கே சிறை வச்சுட்டான், ராமன் இப்போ லங்கைக்கு போறதுக்கு வழி தெரியல, வழி இல்லை,
பாலம் ஏற்படுத்தணும்னு நின்ன போது சேனையெல்லாம் கூட்டிட்டு போய் பாதி கடல் வரைக்கும் நின்றுட்டாருன்னு ரொம்ப விசேஷித்து சொல்லுவார்கள். ராமலட்சுமணர் இவர் பேரிலே பாரித்து கீழே இறங்கி வந்து தரிசனம் கொடுத்து, மன்னா நானெல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கும், அது நடந்து முடிந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து, நீ இப்ப தேசத்துக்கு போய் சேரலாம்னு அனுப்பி வைத்தார்கள் எல்லாம் ரசமாக சொல்லுவார்கள். இவ்வளவு தூரம் ராமாயணத்திலே ஈடுபாடு குலசேகர் ஆழ்வாருக்கு. இப்படி ஈடுபடுத்தணும்னா ஒன்று அது ராமாயணமா இருக்கணும், ரெண்டாவது அதிலே லயிக்கும் அளவிற்கு நமக்கு பக்தி இருக்கணும். இது ரெண்டும் தேர்ந்திருந்ததுனால தான் கிட்டத்தட்ட 1300 வருஷம் கழிச்சு அந்த ஆழ்வாருடைய பெருமையை இன்னைக்கு மாலை நாம் எல்லாம் கேட்டுருக்கோம். இவ்வளவு தூரம் இருந்ததுனாலே அவர் நின்னார்னு தெரிகிறது. இப்படி ஒரு ஈடுபாடு ராமாயணத்திலே குலசேகர பெருமானுக்கு இருந்தது. அதற்கு அப்புறமாக அப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்திலே அத்தனை ஆழ்வார்கள் சரித்திரத்திலேயும் ஒரு ஒரு கட்டத்திலே அவர்கள் வாழ்க்கையினுடைய உண்மையை உணர்ந்தவர்களாக, நாம எதை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அது போய் அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்போ தோணுமோ அதற்குன்னு எம்பெருமான் ஒரு காட்சியை அங்கே அமைத்து கொடுப்பான். அந்த விதத்திலே குலசேகர ஆழ்வாருக்கும் ரொம்ப அழகாக ஒரு ஒரு கட்டம் வர்றது அவருடைய சரித்திரத்திலே. அவர் ஏற்கனவே இந்த ராஜ்யம் எல்லாம் எனக்கு எதுக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த கஷ்டம் எல்லாம் என்னால் தாங்க முடியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவருக்கு அழகாக ஒரு காரியம் நடக்குது. அவருடைய ஆராதனத்திலே ரங்கநாத பெருமாளுக்கு பக்கத்திலே ஒரு ராம விக்கிரகமும் இருந்துதான், ராமனையும் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கார். அந்த வருஷம் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமனுக்கு திருமஞ்சனம் எல்லாம் ரொம்ப பெருக்க நடக்குது, விசேஷமாக எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த சுவாமிக்கு சாத்தி இருந்த ஆபரணங்களை எல்லாம் எங்கேயோ களைந்து வைத்திருக்கிறார்கள். குலசேகர ஆழ்வாருடைய அரண்மனைக்கு பாகவதர்கள் எந்த நேரத்திலையும் வந்து போய் கொண்டு இருக்கலாமோ, அப்படி ஒரு ஒரு ரொம்ப ஃப்ரீயான ஒரு லைசன்ஸ் அவங்களுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கார். அரண்மனைக்குள்ளே ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பாகவதர்களும் எப்போ வேணா உள்ள வந்துட்டு போகலாம், அவர்களுக்கு அங்கே பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருந்து வந்திருக்கிறது. இதை கூட இருந்த மந்திரிகளாலே ஒரு நல்ல மனசோடு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது என்னமாது, நமக்கே இத்தனை கட்டுப்பாடு இருக்கும் பொழுது வெறும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதர்கள் அவங்க பாட்டு உள்ள வராங்க, ராஜா அவங்களுக்காக எழுந்து நிற்கிறார், இவர்கள் சொல்படியெல்லாம் ராஜா கேட்கிறார், இவங்களுக்கு இவ்வளவு தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையேங்கிற ஒரு அசூயினாலே, ஒரு கெட்ட எண்ணத்தினாலே அந்த ராம விக்கிரகத்திற்கு அலங்காரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆரத்தை அவர்கள் எடுத்து ஒழித்து வைத்து விடுகிறார்கள். திருமஞ்சனம் எல்லாம் ஆய் முடிஞ்சது, அலங்காரம் பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து சாத்தும் பொழுது அங்கே அந்த ராமன் கழுத்தில் இருந்த ஒரு ஆரத்தை காணும், விஷயம் மகாராஜா வரைக்கும் போறது. அரண்மனைக்குள்ளே ஒரு திருட்டுங்கிறது பெரிய அசிங்கம் மன்னர்களுக்கு. நாளே பார்த்தார், இதை யார் எடுத்திருக்க முடியும், இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிற இந்த இடத்துல யார் வந்து ராமனுடைய ஹாரத்தை திருடியிருப்பார்கள்னு ஒரு கேள்வி வரும்பொழுது ராஜா காதுபட அங்கே இருந்த மந்திரிகள், வேற யாராக இருக்க முடியும், இங்கே இவ்வளவு தூரம் செல்வாக்கு கொடுத்து வைத்திருக்கிறீர்களே, அந்த வைணவர்களிலே யாரோ ஒருவர் தான் போய் அந்த ஹாரத்தை தொட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை முன்வைக்கிறார்கள். அவர்களுக்கு குலசேகரன் அதில் எப்படி மயங்கிடுவார், இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் தான் பாவம் ஏழைகள், ஏதோ வந்தவர்கள் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுமோன்னு சொல்லி இதை ஒரு விஷமாக வித்திட பார்த்தார்கள். ஆனால் குலசேகரர் காதுகளுக்கு இது செவி சுடு வார்த்தைகளாக போய் சேர்ந்ததாம். எம்பெருமானுடைய திருவாபரணத்தை களவாடும் அளவிற்கு அடியார்கள் ஒரு காலத்திலும் இழிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைபாத்தட்டிக்கலாக அவர் யோசிச்சுடுறார். அதுதான் உண்மையான அவர் சர்வசத்தியமாக நம்பிட்டு அப்படியெல்லாம் அவர்கள் செய்தே இருக்க மாட்டார்கள், அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக நிற்கிறார். அந்த மந்திரிகளுக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா கேரள தேசத்திலே கொஞ்சம் சில நூற்றாண்டுகள் முன்பு வரைக்கும் கூட சத்தியம் செய்வதற்கு ரொம்ப கொடூரமான சில வழக்கங்கள்லாம் இருந்தது. ஒரு ஒரு கேஸ் ஒன்று நடக்கிறது, அதுல சாட்சியமாக ஒருத்தர் வராரு அப்படின்னா எப்படி அந்த சத்தியத்தை ஏத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா, கொதிக்கிற நெய் கொப்பரைக்குள்ளே கையை வைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா, உருக்கின நெய் அது அப்படியே சுட 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 இருக்கும், அதற்குள்ளே வலதுகையை விட்டபடிக்கே அந்த சாட்சியம் சொல்லணும், ஆமா இது நடந்தது இப்படித்தான் நடந்ததுன்னு. அவர்கள் சொல்வது சத்தியமாக இருந்தால் கை சுடாதுன்னு இது சில நூற்றாண்டுகள் முன்பு வரைக்குமாக இருந்து ட்ரிவாங்கூர் சமஸ்தானத்து ராஜாக்களால் தான் அதை அப்புறமாக அது வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஆக்ட் எல்லாமே போட்டு அபாலிஷ் பண்ணினாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப குரூரமான தண்டனைகள்லாம் இருந்தது, இது அந்த காலத்தில் இருந்த வழக்கம் தான். இன்னொரு இதுக்கு ஈக்குவலண்டான சத்தியம் பண்ணுறதுக்கான லட்சணம் என்னென்னா, விஷப்பாம்புகளை ஒரு மண்குடத்திலே போட்டு அந்த பாம்பினுடைய படத்திலே கைப்படும் அளவிற்கு சாட்சியம் சொல்பவர்கள் கையை உள்ளே விட்டு அந்த பாம்பினுடைய படத்தை தொட்டுக்கொண்டு சத்தியத்தை செய்ய வேண்டும். இது ஒரு இது இன்னொரு வழக்கம். குலசேகரர் பார்த்தார், அவர்கள் நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டார்கள் நான் ஒரு வாதத்தை முன்வைத்து விட்டேன், இப்போ அது உண்மைங்கிறத இவங்ககிட்ட நிரூபிக்கணும், யாரும் எடுக்கலைங்கிறத நான் வேற எப்படியும் நிரூபிக்க முடியாது, அவர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கையினாலே இப்படித்தான் இருக்குங்கிற சத்தியத்தினாலே நான் சொல்லிவிட்டேன், மன்னனே ஆனாலும் விதியை மீறக்கூடாதுங்கிறதுனாலே அங்கிருந்தவர்களிடத்தே ஒரு பாம்பை குடத்தில் இட்டு கொண்டு வர சொல்கிறார். மண்குடத்தினுள்ளே கொண்டு வரப்பட்ட விஷப்பாம்பு உள்ளே கைவிட்டு குலசேகர ஆழ்வார், பாகவதர்களான இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த ராம விக்கிரகத்தினுடைய நகையை திருடியிருக்க மாட்டார்கள்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு அந்த பாம்பும் தீண்டாமல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருந்ததாம் கையை வெளியே எடுக்கிறார். மந்திரிமார்கள் எல்லாம் அசிங்கப்பட்டு போய் அவர் மன்னன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு இதற்கு பிராயச்சித்தம் கேட்க அடியார்களுக்கு போய் தொண்டு செய்யுங்கள்னு சொல்லி அவரை அனுப்பிவிட்டாராம். ஆனால் இப்படி நடந்த ஒரு விஷயம், எனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிலே இருக்கும் மந்திரிகள் கூட ஏதோ ஒரு அசூயினாலே ஏதோ ஒரு பொறாமையினாலே பாகவதர்களிடத்தே ஒரு ஒரு இடத்துக்கு பாவப்பட்டு விட்டார்கள். ரெண்டாவது இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பது என்னன்னா, மெய்யற்ற இந்த வாழ்க்கை தானே,
இதற்கு தேவைப்படும்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்வமும் பொருளும் இந்த அரசும் தானே, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த நிமிஷமே சங்கல்பம் செய்தாராம் குலசேகர ஆழ்வார். இப்படி பல மன்னர்கள் செய்து அடியார்கள் ஆகியிருக்கிறார்கள். நாயன்மார்கள் சரித்திரத்திலும் இதே மாதிரி விஷயங்கள் வரும். நான் இப்போ இதை சொன்னவர் இதையே ஒரு பெரிய காரணமாக எடுத்துக்கொண்டு இனி இந்த அரசிலே நான் இழிய மாட்டேன், எனக்கு இந்த அரசு வேண்டாம், இப்போதே இதை துறக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜ்யபாரத்தை விட்டொழித்து விட்டு அங்கிருந்து ஸ்ரீரங்க யாத்திரை போனார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரபாவம் சொல்லப்படுகிறது. இப்படி போனவர் திருவரங்கத்தை ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு கேள்வி வருது. ஆழ்வாராதிகள் காலத்திலிருந்தே வைணவ சம்பிரதாயத்திற்கு ராஜதானியாக விளங்கியது திருவரங்கம் தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனாலே வைணவனான ஒருவன் முதலில் சென்று திருவடி தொழுவது ரங்கநாத பெருமாளாகத்தான் இருக்க முடியும். ஆழ்வார்கள் பாடல்கள்லேயும் பிராதானியம் கொடுக்கப்பட்டிருப்பது திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு மட்டும்தான். திருவரங்கம் பெரிய கோயிலினுடைய ஏத்தம் அங்கே ரங்கநாதனும் இருந்து இன்னொருவரும்ங்கிற பேச்சே அங்கே கிடையாது, அவருக்குன்னு மட்டுமே ஏற்பட்டிருக்கிற ஒரு க்ஷேத்திரம். அவருக்குன்னு மட்டுமேன்னு சொல்லும்பொழுது அவர் புறப்பாடுகளில் சில சமயத்தில் நாச்சிமாரை கூட கூட கூட்டிகிட்டு வர மாட்டார், அவர் போறாருன்னு அவர் மட்டும்தான் போவார். ஸ்ரீரங்கம் புறப்பாடே ஒரு தனி விசேஷம். அந்த ஆழ்வார் ஆச்சாரியருடைய அவதார நட்சத்திரத்திற்கு கூட ஆழ்வார்கள் புறப்பாடு தனியாக நடக்கும். அவர்கள் அப்படியே வீதியை பிரதட்சமாக வந்து உள்ளே போய் ரங்கநாதர்கிட்ட மரியாதை வாங்கிப்பாங்க. ஆனால் பெருமாள் வராருன்னா அவர் கூட சேர்ந்து புறப்பாடுங்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அவருடைய தனி ஏகாந்தம், அவருடைய செங்கோல் மட்டுமே செலுத்தப்படும் க்ஷேத்திரமாக திருவரங்கம் பாவிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இதுதான் அங்கே வழக்கம். அதனாலே வேறு யாருக்கும் அங்கே செல்வாக்கு கிடையாது. அதனாலே வைணவம்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கத்திலே தான் போய் சேரும். வைணவர்கள் இன்றளவும் அவரவர் வீடுகளிலே திருவாராதனம் செய்து முடித்த பிறகு கடைசியாக வேண்டிக் கொள்ளும் ஒரு விஷயம் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழங்கிறது தான். அடியார்கள் வாழணும், அரங்க நகர் வாழணும், சடகோபந்தன் தமிழ்நூல் வாழணும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழணும்னு சொல்லித்தான் அத்தனை அடியார்களும் வேண்டிக் கொள்வார்கள். அடியார்கள் வாழ்ந்தால் அரங்க நகர் வாழும், அரங்க நகர் வாழ்ந்தால் சடகோபந்தன் தமிழ்நூல் வாழும், சடகோபந்தன் தமிழ்நூலான திருவாய்மொழி வாழ்ந்தால் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழும் அப்படிங்கிறது இவர்களுடைய நிர்தாரணம். இது அப்படியே இன்னொரு பக்கமாக எடுத்துனிட்டா கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழணும்னா அதுக்கு ஆழ்வாருடைய திருவாய்மொழி வேணும், ஆழ்வார் திருவாய்மொழி நிலைக்கணும்னா அதுக்கு அரங்க நகர் நிலைக்கணும், அரங்க நகர் நிலைக்கணும்னா அடியார்கள் வேணுங்கிற அளவுக்கு இப்படி ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணுறது உண்டு. அதனாலே வைணவம்னா அதுக்கு திருவரங்கம் தான் ஆணி வேறாக இருப்பதனாலே அங்கிருந்து புறப்பட்டவர் நேராக திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். இதற்கிடையே இவருக்கு ஒரு பிள்ளையும் ஒரு பெண்ணும் இருந்ததாக சில செவிவழி செய்திகள் சொல்லப்படுகிறது. புத்தூர் வக்கீலும் அதை ஒத்துணுட்டு தான் எழுதுறார். அதில் சொல்லும்போது இவருக்கு ஒரு பிள்ளை இருந்ததாகவும் அந்த பிள்ளையினிடத்தே இவருடைய ராஜ்யபாரத்தை கொடுத்து விட்டார்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ராஜாவினுடைய தர்மம், அவர் ஏதோ ஒரு காலத்தில் வானப்பிரஸ்தம் எடுத்துக்கிறார், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம்னு விட்டுட்டு போகிறாருன்னா நிர்கதியாக மக்களை விட்டு விட்டு போக முடியாது. க்ஷத்திரிய தர்மம் அடுத்து யார் பட்டத்துக்குங்கிறதை எடுத்து கொடுத்துட்டு தான் போகணும். அதனால் அவருடைய பிள்ளைக்கு இதை கொடுத்து விட்டார்னு சொல்லி ஒரு இந்த ராஜ்யத்தை கொடுத்து பிறகு அவரையே ஆள சொன்னார்னு சொல்லி புத்தூர் வக்கீலும் சொல்றார். அவருக்கு திருடவிரதன் ஒரு பெயரும் சொல்றார். இது ரொம்ப பிரபலமாகாத ஒரு விஷயம். குலசேகர ஆழ்வாருடைய புத்திரனுக்கு திருடவிரதன் பெயர் இருந்தது. இந்த திருடவிரதன் வரலாற்று அடிப்படையில் சேரர்களுடைய அந்த வரிசையில் வராரான்னு கேட்டால் அந்த பேரில் யாரும் வரல. அதனால் இது பின்னாளில் ஏற்பட்ட செய்தியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் பிரபலமான ஒரு விஷயம், குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு பெண் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவளுக்கு நற்சோனைன்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க, ரொம்ப அழகான தமிழ் பெயர். இந்த பெண்ணை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார், நேராக கொண்டு போய் எனக்கு கதி ரங்கநாத பெருமாள், நீ என்ன நம்பி இருக்க, உனக்கும் நான் அவரை தானே காட்டி கொடுக்கணும்னு நேராக அவளை திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு கொண்டு போய் ரங்கநாத பெருமாளுக்கே திருமணம் செய்து விட்டார், வைத்து விட்டார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. திருவரங்கம் பெரிய கோயிலிலே இருக்கும் நாச்சிமார்களுக்குள்ளே ஒருத்தி சேரகுலவல்லி தாயாருங்கிற பெயரோடு இன்றைக்கும் இருப்பா. திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு தரிசனம் பண்ண போபவர்கள் துலுக்கநாச்சியாருடைய பிரபாவம் ரொம்ப விசேஷமாக எல்லாருக்குமே தெரியும். துலுக்கநாச்சியார் சன்னதிக்கு அப்படியே பக்கத்தில் தான் சேரகுலவல்லியினுடைய சன்னதியும். சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் அந்த பக்கம் யாருமே போகாமல் பூட்டி கிடந்தது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சம்பரோக்ஷணத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தில் எல்லா அந்த பூட்டி கிடந்த ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னதி எல்லாத்தையும் அழகாக திறந்து அத்தனை பேரும் போய் தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் வைத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் சேரகுலவல்லியினுடைய சன்னதியும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை விட பெரிய பிரபாவம், குலசேகர ஆழ்வாருடைய மகளான சேரகுலவல்லியை ரங்கநாதன் திருமணம் செய்து கொண்டான். அதனால இன்னி வரைக்கும் ஸ்ரீராமநவமி, கோயில் ஸ்ரீராமநவமின்னு கொண்டாடப்படுற அந்த திருநாளிலே சைத்திர மாசத்திலே சித்திர மாசத்திலே நடக்கும் புனர்வசு நட்சத்திரத்தில் சேரகுலவல்லியோடே ரங்கநாத பெருமாள் சேர்த்து கொண்டாடுகிறார். ரங்கநாத பெருமாளுக்கு இன்னொரு பெரிய பிரபாவம், மூன்று தேசத்து மன்னர்களுடைய புதல்விகளையும் திருமணம் செய்து கொண்டார்னு ஒரு விசேஷம் சொல்லப்படுகிறது. ஏன்னா உறையூர் தாயார்னு சொல்லி ரொம்ப பிரபலமாக நாம் சொல்கிறது கமலவல்லி தாயார், அவ சோழ மன்னனுடைய பெண், உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்ட சோழ மன்னனுடைய மகள், அவளையும் திருமணம் செய்து கொள்கிறார். அதுதான் பங்குனி ஆயில்யத்தில் நடக்கிற உறையூர் சேர்த்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவது. நாளே சோழகுல பெண் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டார். மேலே சேரகுலத்திலே பிறந்த சேரகுல வல்லிங்கிற பெயராலேயே சொல்லப்படும் குலசேகர ஆழ்வாருடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். அதனால சேர நாட்டிற்கும் மருமகனாகிவிட்டார், அதிபதி ஆகிவிட்டார்னே சொல்லலாம். மேலே இன்னும் விசேஷமாக பாண்டிய குலத்திலே உதித்த
ஆண்டாளையும் திருமணம் செய்து கொண்டார். இந்த இடத்துல பெரியாழ்வார் மன்னர் இல்லை, ஆனா ஸ்ரீவல்லப பாண்டியன்கிற மன்னன், பெரியாழ்வார் காலத்திலே பாண்டிய தேசத்தை ஆண்ட மன்னன், என்னுடைய மகளாக பாவித்துத்தான் ஆண்டாளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லி இது ராஜ விவாகமாக நடக்கட்டும்னு அத்தனை சீர்வரிசையும் ஏற்பாடு செய்து ராஜகுலத்திற்கே உரிய பல்லக்கிலே ஆண்டாளை தூக்கி கொண்டு வந்து திருவரங்கத்திலே திருமணம் செய்து கொடுத்தாருங்கிறது சரித்திரம். அந்த வரிசையில் பாண்டிய குலத்திற்கும் ரங்கநாத பெருமாள் மருமகனாகிவிட்டார். அதனால சேர சோழ பாண்டிய குலம் மூன்று குலத்திற்கும் மருமகன்கிற ஸ்தானத்திலே கொண்டாடப்படுகிறார் ரங்கநாத பெருமாள். அதே வரிசையில் எப்படி பெரியாழ்வார் ரங்கநாதருக்கு மாமனார் ஆனாரோ, அந்த வரிசையில் குலசேகர ஆழ்வாரும் ரங்கநாதனுக்கு மாமனார் ஸ்தானத்திலேயே கொண்டாடப்படுகிறார். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதசிய சாட்சாத்துன்னு சொல்லி பெரியாழ்வாருடைய பெருமை, நேரடியாக ரங்கநாதனையே மருமகனாக கொண்ட பெருமையுடையவர்னு அந்த வரிகள் அப்படியே குலசேகர ஆழ்வாருக்கும் பொருந்தும். பெரியாழ்வாரை போலவே ரங்கநாதனுக்கு மாமனாரான பெருமை குலசேகரருக்கும் உண்டு. நாளை ஆழ்வார்களுக்குள்ளே வசதியான பெரியாழ்வார் அளவுக்கும் இவர் வந்துவிட்டார். அவர் எப்படி தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தாரோ அதுபோல இவரும் திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இவர் ரங்கநாதனுக்கு மாமனார் ஸ்தானத்தில் அமைந்து விட்டார். நாளை இன்னளவும் ஸ்ரீரங்கத்திலே கொண்டாடப்படும் கோயில் ஸ்ரீராமநவமின்னு சொல்லப்படுற அந்த சைத்திர மாசத்திலே நடக்கும் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக சேரகுலவல்லியோட சேர்ந்து ரங்கநாத பெருமாள் திருமஞ்சனம் செய்து கொண்டு அங்கே சேர்த்தி சேவை உண்டு. அந்த திருமஞ்சனம் ஆகி கொண்டிருக்கிற காலத்திலே குலசேகர ஆழ்வாருடைய இந்த பெருமாள் திருமொழி பாசுரங்களை அரையர் சுவாமிகள் இசையோடு தாளம் தட்டி இசைத்து அபிநயம் செய்து கொண்டாடுவார்கள். இதெல்லாம் குலசேகர ஆழ்வாருக்கு ரங்கநாத பெருமாள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பெரிய பிரபாவங்கள். அதனாலே இவருடைய சரித்திரத்திலிருந்து தெரிய வரும் விஷயம், இவரும் முதல்ல எது தேவையோ அது தனக்கு வேணுங்கிறது எதுவோ எது சரியோ அதை ஏறிட்டு கொண்டார். அதற்கு மேலே எது தேவையில்லையோ அதுலேருந்து ஒதுங்கியும் வந்து விட்டார். அதற்கு மேற்படி ஆக வேண்டியது என்னன்னு கீழே சொன்னதிலே மகாவிஸ்வாசம்னு சொல்லப்படுற ரங்கநாதன் என்னை காப்பாற்றி கொடுப்பான்ங்கிற திருடம் அதுவும் வளர்ந்ததினாலே நேராக அவருடைய ஊரிலிருந்து திருவரங்கத்திற்கு அங்கே போய் சேர்ந்து விட்டார். என்னிடத்தே ஒண்ணுமில்லை, உன்னை மட்டுமே அதையே நான் முதலாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி செய்யும் அந்த நிலைக்கும் வந்துவிட்டார். இப்படி எல்லா விதத்திலேயும் அத்தனை ஆழ்வார்களுக்குள்ளேயும் பெருமை பெற்று விளங்குபவராக குலசேகர ஆழ்வார் நமக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த குலசேகர ஆழ்வாருடைய பெருமையை ராமானுஜர் ஒரு பாடலாலே சொன்னார். அந்த பாடலை தான் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தேன். இதே போல ராமானுஜருடைய காலத்திற்கு சில நூற்றாண்டுகள் முன்பாகவே அவதரித்த மணக்கால் நம்பின்னு சொல்லி கொண்டாடப்படும் மற்றொரு ஆச்சாரியர், இவர் நாதமுனிகளுடைய சிஷ்ய பரம்பரையில் வருபவர். அந்த ஆச்சாரியர் இன்னும் ரொம்ப அழகான ஒரு தனியனாலே குலசேகர ஆழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறார். இது குறிப்பாகவே எப்படி அந்த திருவாபரணத்தை இவர்கள் தான் திருடி கொண்டிருப்பார்கள்னு சொல்லி ஒரு கதை நடக்கிறது இல்லையா குலசேகர ஆழ்வார் விஷயத்துல, அதையே முன்னொற்றாக வைத்தே ஒரு தனியன் அருளி செய்கிறார். ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார், இப்படிதான் அந்த தனியன் ஆரம்பிக்கிறது. ஆரம் கெட பரன் அன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குட பாம்பிற் கையிட்டவன், மாற்றலரை வீரங்கெடுத்த செங்கோர் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. இது அடுத்த தனியன். ரொம்ப அழகாக குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்திலே இவ்வளவு தூரம் அவரை ஆழ்வார் நிலைக்கு உயர்த்திய அந்த ஒரு முக்கியமான சரித்திரத்தை சொல்லி ஆரம்பித்து அதன் மூலமாக இறைவனை காட்டிலும் இறைவனுடைய அடியார்கள் பேரிலே குலசேகரருக்கு இருந்த பெருமையை சொல்லி க்ஷத்திரிய குலத்திற்கே சேர்ந்த வீரமும் பிரதாபமும் இவரிடத்தை எப்படி இருந்ததுங்கிறத சொல்லி முடிக்கிறார். ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். இது குலசேகர ஆழ்வார் செய்து கொடுத்த சத்தியம். கெட அப்படின்னு நீங்க சொல்வது ஆரம்ங்கிறது அந்த ஹாரம், பெருமாளை அலங்கரித்திருந்த அந்த திருமார்பு ஹாரம், அது கெடும்படியாக அது காணாமல் போகும்படியாக அன்பர்கள் கொள்ள மாட்டார்கள். எந்த அன்பர்கள்? பரநண்பர் கொள்ளார். பரன்னு சொல்லப்படுபவன் இங்கே ரங்கநாத பெருமாள் சாட்சாத்தாக பிரம்மம். அதை உணர்ந்தவர்கள், இதுல ரொம்ப அழகான ஒரு உள்ளர்த்தம் என்ன வச்சிருக்காருன்னா, பரன்னு சொல்லி ஒன்றை உணர்ந்தவர்கள், எல்லாம் அவனுடையதுன்ற அளவிலே தெளிந்தவர்கள், அல்பமான ஒரு ஹாரத்தின் பேரிலே ஆசை வைத்து நமக்கு வேணும்னு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். பரநண்பர்கள் இந்த ஹாரத்தை பரநண்பர்கள் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நேரடியாக ஒரு அர்த்தம். இன்னொன்று, பரன்கிற ஒருவன் இருக்கிறான் அவன் தான் அத்தனையும்னு உணர்ந்தவர்கள், எந்த காலத்திலேயும் அல்பமாக ஒரு ஹாரத்திற்காக அவனுடைய சொத்துங்கிறதை உணர்ந்தவர்கள். நானே என்னதில்லைன்னு புரிந்தது பிறகு ஒரு தங்கமும் ஒரு வைரமும் தான் எனதுன்னு ஆக போதா, எத்தனை நாளைக்கு அது எங்கூட இருக்க போகுது, ஏதோ ஒரு காலத்திலே ஒன்று அதை நான் பிரியறேன் இல்லை அது என்னை விட்டு பிரியறது. இந்த உயர்ந்த நோக்கிலே வாழ்பவர்கள் இந்த பரநடியார்கள். அப்படி இருப்பவர்கள் அவர்களுடையதுன்னு எதையுமே நினைக்காதவர்கள், அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஹாரத்தை திருடி வைத்துக் கொள்வார்களா? நிச்சயமாக மாட்டார்கள். அதனால தான் இந்த இடத்துல சொல் பிரயோகமே பரன் அன்பர் அப்படின்னு சொல்றார். பரன்கிறவனை உணர்ந்தவர்கள், பரநண்பர்கள் ஆரம் கெடும்படியாக கொள்ள மாட்டார்கள். ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் என்று அவர்களுக்காக ஒரு சத்தியம் செய்து கொடுத்து மாற்றாத இந்த கருத்து என்னைக்குமே நிலைத்திருக்கும்ங்கிற அளவிலே சத்தியம் செய்யப்பட்டு, இப்போ
இந்த சத்தியம் எல்லாம் செய்யப்படும் பொழுது என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் அப்படின்னு அவர் ஒரு சத்தியம் செய்து கொடுக்கிறாருன்னா, அன்னைக்கு ஒரு நாள் நடந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை இந்த சத்தியம். எந்த காலத்திலுமேயே பரனுடைய அடியார்கள் இப்படித்தான் இருப்பார்கள்ங்கிறத நிர்தாரணம் செய்து வைக்கும் சத்தியம். அதனால தான் முக்கியமான சில நீதிகளை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக நமக்கு மனப்பாடப்படுத்தி வைக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது. நீதிகளை ஏன் கற்கிறோங்கிறதே இருக்குதான், அந்த ஒரு அக்கேஷனுக்கு அந்த ஒரு இன்சிடென்ஸ்க்கான நீதியாக இது இருக்கிறது இல்லை. கொடுக்குற ஜட்மெண்ட் எல்லாமே அப்படித்தான். ஏன்னா இப்போ சாதாரணமாக நாமே ஒரு ஒரு லீகல் இஷ்யூன்னு போனோம்னா இதுக்கு பிரசிடென்ஸ் ஏதாவது இருப்பான்னு பார்ப்பாங்க. அந்த பிரசிடென்ஸில் ஏற்கனவே ஒரு ஒரு நியதிக்கு வந்திருந்தாங்கன்னா அதை அப்படியே இங்கே கோட் பண்ணலான்னு ஒரு ரைட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா. அது மாதிரி ஒரு முறை நிர்தாரணம் பண்ணி சத்தியம் செய்து சொல்லப்பட்ட விஷயம் என்றைக்குமே மாறாது. குலசேகர் ஆழ்வார் அன்றைக்கி சொன்னார்னா, அன்றைக்கி ஒரு நாள் நடந்த அந்த ஒரு விஷயத்திலே குற்றம் சாற்றப்பட்ட அந்த அடியார்களுக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே அடியார்களாக இருப்பவர்கள், பரனுடைய அடியார்களாக இருப்பவர்கள் இப்படி அல்பமான ஒரு ஸ்வர்ணத்தின் பேரிலே ஆசைப்பட்டு அதை திருடும் அளவிற்கு போக மாட்டார்கள்ங்கிற சத்தியம் தான் அது. அந்த சத்தியம் என்னைக்குமே நிலைத்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு அக்கேஷனுக்கு மட்டும் இருந்துட்டு இன்னொரு வாட்டி மாறிடுத்துன்னா அது சத்தியம் இல்லை. சத்தியம் என்னைக்கும் இருப்பது, நித்தியமானது, அதற்கு ஒரு அழிவு இருக்க முடியாது. அதனால இங்கே அவர் சொன்னது காலாகாலத்திற்கும் பரனை, பரன் என்ற ஒரு விஷயத்தை தத்துவத்தை அறிந்தவர்கள் அல்பமாக போய் ஒரு ஸ்வர்ணத்தின் பேரிலே ஆசை வைத்து அதை திருடும் அளவிற்கு இழிய மாட்டார்கள். அப்போ இன்னைக்கு அடியார்னு சொல்லிக்கும் பலரும் அப்படியெல்லாம் செய்கிறாங்களேன்னு கேள்வி வந்தால் அவர்கள் அடியார்கள் இல்லைங்கிற தீர்வுக்கு நம்ம வந்துடலாம். அப்படிதான் இந்த இடத்த எடுத்துக்கணும். நாளை ஆரம் கெடும் அளவிற்கு பரநண்பர்கள் கொள்ளார் என்று அவர்களுக்கு அவர்கள் பெருமைக்கு தக்க ஒரு நீதியை நிலைநாட்டி கொடுக்க வேண்டி குடப்பாம்பிற் கையிட்டவன். இந்த இடத்துல சொல்றது இன்னும் அவருடைய மனநிலையெல்லாம் பற்றி சுவாபதேசமாக சில ஆச்சாரியர்கள் சொல்றது உண்டு. அந்த குடப்பாம்பில் அவன் கையிட்ட பொழுது சத்தியம் இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சாலும், சத்தியத்தின் பேரிலே நமக்கே அவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும், இந்த சத்தியத்தை நிர்தாரணம் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி, விஷப்பாம்பு இருக்கிற ஒரு குடத்திற்குள்ளே கைவிடு, இல்லை கொதிக்கிற நெய் இருக்கிற ஒரு குடத்திற்குள்ளே கைவிடுன்னா யாருமே ஒரு நிமிஷம் யோசிப்போம். இதெல்லாம் நாட்டார் வழக்குகளிலே நிறைய ஆவணப்படுத்தப்பட்ட விஷயம். சில கிராம கோயில்களிலே இது இன்னி வரைக்கும் வழக்கத்தில் இருக்கிறது. அந்த பூஜையில் இருக்கிற ஒரு பெரம்பை கொண்டு வந்து கொடுத்து அந்த பஞ்சாயத்திலே அந்த பெரம்பை கையில் வச்சுன்னு சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப அழகான கதைகள்லாம் நிறைய உண்டு. அந்த பிரம்பை கையில் வைத்து கொண்டு சத்தியம் பொய் சத்தியம் செய்தால் வீட்டுக்கு திருப்பி அவன் போகவே முடியாதுங்கிற அளவுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு. இதெல்லாம் நாட்டார் வழக்காரர்களே உண்டு. அந்த அளவிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கையை உள்ளே இடும் பொழுது குலசேகரனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு சுவாபதேசமாக ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இப்படி பொய் சொல்லக்கூடிய அமைச்சர்களை கொண்டு ஆட்சி செய்வதை காட்டிலும் குடத்திலே இருக்கும் பாம்பினுடைய சம்பந்தம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான். ஏன்னா அந்த பாம்பு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது. சத்தியம்ங்கிறதை உணர்ந்த அளவிலே ஒரு பாம்பு இருக்கு, அது ஒரு 5 அறிவுன்னு சொல்கிறோம், இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம் பாம்புக்கு. அதற்கு சத்தியம் தெரியுமா அப்படின்னா அது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு சர்ப்பம். அதனாலே இவர்களுடைய சம்பந்தத்தை காட்டிலும் பாம்பே ஆனாலும், நாக்கிலே விஷம் தங்கின பாம்பானாலும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கும் அதனுடைய சம்பந்தம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறதுங்கிற மன திருடத்தோடே அவர் உள்ளே கை வைத்தார்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி கொண்டு போய் அவர் கை வைத்து சத்தியம் செய்தார். ரொம்ப முக்கியமான கட்டம்ங்கிறதுனாலே அந்த 2 விஷயத்தை குறிப்பாக சொல்லுகிறார்கள். ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கு வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். இதுதான் அவனுடைய மேன்மை. இவன் யாருன்னு கேட்டா, மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோர் கொல்லி காவலன். மாற்றலர்கள் இவனை எதிர்த்து வந்தவர்களுடைய வீரம் அழிந்து போகும்படியாக செய்தான். எப்படி? யுத்தம் செய்து செய்தானா? எதிர்த்து வந்தவர்களிடத்தெல்லாம் போய் போர் செய்தானா? இல்லை இல்லை, அவர்களுடைய வீரத்தை கெடுத்த விதம் செங்கோலினாலே, இவன் ஆட்சி செய்த விதத்தினாலே, இவன் செய்த தர்மத்தை முன்னிட்டு இவன் செய்த ஆட்சியினாலே இவனை எதிர்த்து யாருமே வர முடியவில்லைன்னுட்டாங்க. இதுதான் நம்மளுடைய, இதுக்கு உதாரணமாக எடுத்து திருக்குறள் இதெல்லாம் சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லைங்கிறதுனால அதெல்லாம் நான் இப்போ விட்டுடுறேன். நான் தமிழ் மன்னர்கள் தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்கிறது இங்கே எதனால, குலசேகர தமிழில் பாடினதுனால, வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவருடைய நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ராஜ்ய தர்மத்தை எல்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளவு ஒசந்த ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. செங்கோல்னு சொல்லப்படுவது அங்கே அந்த மன்னனுடைய தர்மத்தை குறிப்பது. அதற்கு ஒரு சின்ன அளவில் கூட பிழை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை தூக்கி நிறுத்தி இருந்தவர்கள் இவர்கள். அப்படி இருந்தவர்களை எதிர்த்து போரிட எதிரி நாட்டு மன்னன் கூட முன்வரவில்லையாம். அவர்களுடைய வீரம் எல்லாம் அந்த தர்மத்திற்கு பயந்து இருந்தது. அதனால அவர்கள் கூட இப்படி ஒரு வீரனை பார்த்து எதிர்த்து வரவில்லை. இப்படி ஒரு வீரன்னா வாள் வீசுவதிலேயும் போய் கேடயத்தை மோதி சண்டை போடுவதிலேயும் பெரிய பட்டம் எல்லாம் வச்சுக்கொண்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இவன் தர்மைக்க நிஷ்டனாக நின்று தர்மத்தின்படி ஆட்சி செய்த ஒரே காரணத்திற்காகவே இவனை எதிர்த்து போரிடுவதற்கு எதிர்நாட்டு மன்னர்கள் யாரும் வரவில்லைன்னு சொல்லலாம். அப்படி இருந்தது இவனுடைய ஆட்சி. மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோர் கொல்லிக்காவலன், மாற்றலர்களை வீரம் கெடுத்த விதம் இப்படி. இது ஒரு அர்த்தம் நேரடியாக பண்ணா. இன்னொன்னு, மாற்றலர்கள்னு சொல்லப்படுபவர்கள் பகைவர்கள், அதாவது நம்மோடு ஒத்துவராத பகைவர்கள். இந்த நிலையில இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே பகைவர்கள் யாருன்னா, அவர்களை வாட்டி வருத்தி கொண்டிருக்கும்
அவர்களுடைய நினைவுகளும் நமக்கு எதெல்லாம் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த விஷயமும் எதெல்லாம் நாம சந்தோஷம் அப்படிங்கறத எப்படி உணர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா மனசை விட அதிகமாக நமக்கு சந்தோஷத்தை காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கரணங்கள்னு பேர் வைக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை, கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஐந்து விஷயங்களையும் பகைவர்களாக பார்க்க சொல்லுகிறது வைணவம். வைணவம் இல்லை சைவமும் இதே தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஐந்து விஷயங்களையும் பகைவர்களாக ஆழ்வார்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா பெருமளவில் நம்மை நாமே இழந்து பகையை சம்பாதித்துக் கொள்வதற்கு, உள்ளிருந்தும் சரி வெளியிலிருந்தும் சரி பகையை சம்பாதித்துக் கொள்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் நான்கு பகைவர்கள், நாம யார நண்பர்களாக நினைக்கிறோமோ அந்த ஐந்து பகைவர்கள் யாருன்னா இந்த ஐந்து பேரும் தான். கண்ணால் பார்க்கும் விஷயங்களினாலே ஏற்படக்கூடியது, செவியினாலே கேட்கப்படும் விஷயங்களாலே ஏற்படுவது, முகர்வதனாலே, சுவைப்பதனாலே, இப்படி இந்த ஐந்து கரணங்களாலே கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பவர்களாகினாலே இவர்கள் தான் நமக்கு முதல் எதிரிகள். எதிரிகளை கூடவே கூட்டின்னு தான் எப்பயுமே சுத்திக்கிட்டு இருக்கோம். நாம எதிர்த்து நம்மை அழிக்கக்கூடிய எதிரிகள் இந்த ஐந்து பேரும். இவர்களை இவனுடைய தர்மத்தினாலே வென்றான். மாற்றலரை, மாற்றலர்னு சொல்லப்படுவது நேரடியாக எதிரிகள் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கும் இந்த ஐந்து எதிரிகளை இவன் வென்றான். இவனுடைய மன திருடத்தினாலேயும் பக்தியினாலேயும் இந்த ஐந்து பேரையும் வென்றான்னு சொல்லப்படுகிறது. அப்படி எதிர்த்தவன் செங்கோர் கொல்லி காவலன் வில்லவர் கோன். இதுக்கும் ரெண்டு அர்த்தம். ஒன்னு வில்லவர்னு சொல்றதுனாலே நேரடியாக வில்லேந்தி போர் செய்யக்கூடிய சத்திரியன், அதனாலே வில்லவர் கோன். வில்லேந்தி போரிடுபவர்களுக்குள்ளே தலைவனாக இருப்பவன், அதனாலே இவன். மூணாவது நேரடியாகவே சேரருடைய சின்னமே வில் தான், அதனால வில்லை சின்னமாக கொண்டிருந்த தலைவன். இதையும் தாண்டி சேர மன்னர்களை பொறுத்த வரையில் அவர்களுடைய ராஜ்ய பரிபாலனம்ங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடாலஜி. அந்த படியிலே அவர்கள் கிட்டத்தட்ட 9வது நூற்றாண்டுல எல்லாம் மருமக்கள் தாயம்னு சொல்லப்படுற ஒரு விதத்துக்கு வந்துடுறாங்க. என்னதான் ஒரு மன்னன் ஆண்டு வந்தாலும் அந்த ராஜ்யத்தினுடைய உரிமை அந்த வீட்டிலே பிறந்த பெண்ணினுடைய மகனுக்கு தான் போய் சேரும். ஒரு இன்டரிம் பீரியடுக்கு வேணா பிள்ளை ஆண்டு இருக்கலாம், ஆனா அது ரொம்ப சொல்பமான சில எக்ஸாம்பிள்ஸ்ல தான் இருந்திருக்கு. அதனால இப்ப குலசேகரே இதுக்கு அவருக்கு அப்புறமா அந்த ராஜ்யத்தை யாருக்காவது கொடுக்கணும்னா அவருக்கு யாரானா ஒரு அக்கா இருந்திருக்கணும், அவருடைய மகனுக்கு அந்த ராஜபாரத்தை கொடுத்துருக்கணும். அப்படித்தான் வரும், பெண்ணுக்கு தான் சொத்து, பெண் வழியாக வரும் பிள்ளைகளுக்கு தான் சொத்து வழங்குற விதம் அங்க உண்டு. இது மருமக்கள் தாயம்னு சொல்லப்படுற நிலை. அதையும் தாண்டி பாண்டியர்களுக்குள்ளேயோ சோழர்களுக்குள்ளேயோ இருப்பதை காட்டிலும் ஒரு பெரிய வித்தியாசம் சேரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா, அப்பா அப்பா கடுத்து பையன், அடுத்து பேரன், அவனுக்கு அப்புறம் கொள்ளு பேரங்கிற வரிசை அங்க கிடையாது. அங்கே வருபவர்கள் ரொம்ப ரேண்டமா செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு சிஸ்டம் அங்க இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் வாஸ்தவத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெமோக்ரஸின்னு சொல்லணும்னா இதை தான் நான் சொல்லுவேன். அங்கே ஒரு பழைய வழக்கம், சத்திரியர்களாக இருப்பவர்களுக்குள்ளே ஒரு பெரிய குருகுலம் மாதிரி அமைத்து அவர்களை ராஜ்யபாரம் பண்ணுவதற்கான தகுதிகளோட வளர்ப்பார்களாம். அதற்கு வில்வித்தையிலிருந்து டெசிஷன் மேக்கிங், பாலிசி மேக்கிங் இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து, அர்த்தசாஸ்திரத்திலேருந்து எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே ஒரு பெரிய போட்டி மாதிரி நடத்தப்பட்டு அதிலே வெற்றி பெற்று வருபவனுக்கு ராஜ்யபாரம்ங்கிற அளவில் இருந்திருக்கு. இதுக்கு திருநாவாய் கஷேத்திரம்னு சொல்லப்படுவது, நாவாய் முகுந்தன் இன்னைக்கு நம்ம சொல்றோம், வடகேரளாவில் இருக்கிற ஒரு திவ்ய தேசம். அந்த திருநாவாயிலே இந்த விஷயம் நடந்ததற்கான கல்வெட்டு குறிப்புகள் வரைக்கும் அத்தனையும் இருக்கு. நாளே 12 வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறது, 12 வருஷ கணக்குங்கிறது குரு பகவானுடைய ஒரு முழு சுழற்சி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சுழற்சி முடிஞ்சு வரும்போது ராஜபாரம் செய்பவர்கள் மாறணுங்கிற ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு வந்தவர்கள். அதனாலே நேரடியாக வில்வித்தை செய்து போரிடுபவர்களுக்குள்ளே யாரு கடைசியாக ஜெயித்து வரானோ அவனுக்கு தான் ராஜபட்டாபிஷேகம் செய்து வைக்கப்படுவதுங்கிறதெல்லாம் சேரர்களுடைய வழக்கம். இங்கே அதனாலே வில்லவர் கோன்னு சொல்றதுனாலே அந்த நேரத்திலே சேர நாட்டிலே வில்வித்தை புரிந்தவர்கள் அத்தனை பேரிலேயும் மேன்மை பெற்று சிறந்த விதமாக வில்வித்தை செய்தவன்கிற ஒரு பொருள் சொல்லலாம். அப்படி வில்வித்தை பழக்கியனவனான சேரர் சேரலர் கோன், இவன் குலசேகரன், சேரலர் கோன் முடிவேந்தர் சிகாமணியே. நேரடியாக யாரெல்லாம் மன்னர்கள்னு நின்னார்களோ அத்தனை பேரை காட்டிலும் உயர்ந்த மன்னனாக, விருது பெற்ற மன்னனாக, வீரம் நிறைந்தவனாக, மதிநுட்பத்தோடு இருந்தவனாக, எல்லாவற்றிற்கும் மேலாக தர்மத்தின்படி நின்னவனாக கொண்டாடப்படுபவன் குலசேகரன். இந்த இதெல்லாம் வந்து குறிப்புகளாகத்தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. தமிழக வரலாறுங்கிற ஒரு விஷயம் நிறைய வர்டிகல்ஸை வச்சுட்டு புரிந்து கொள்ள வேண்டியது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வரும் தமிழ் பாடல்கள், இதுல அவர்கள் குறிப்புகளாக சில இடத்துல சொல்ற விஷயங்கள். இப்போ இந்த தனியனை அப்படியே அர்த்தம் பண்ணிட்டு போனா சேரலர் கோன் முடிவேந்தர் சிகாமணியேன்னு முடியறது. சேரலர் கோன் அத்தனை ராஜாக்களுக்கும் தலைவனாக விளங்கியவன் அப்படின்னு நேரடியாக அர்த்தம் பண்ண முடியுது. எந்த காலத்திலேயாவது குலசேகர ஆழ்வார் நேரடியாக எல்லா ராஜாக்களுக்கும் இவர் தான் என்னைக்கும் தலைவர்னு சொல்லி கொண்டு போக முடியுமான்னு பார்த்தா நேரடியாக அப்படி அர்த்தம் பண்ண முடியாது. அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை பெருமைக்காக ஏறிட்டும் சொல்ல மாட்டார்கள். இதுக்கு இப்ப சமாதானம் ஏதாவது சொல்லணும்னா இந்த அளவுக்கு அதை யோசித்து கொண்டு போனால்தான் முடியும். திருநாவாயிலே இதுக்கு கல்வெட்டு உதாரணங்கள் வரைக்கும் அத்தனையும் கிடைக்கிறது. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை நடந்த ஒரு பெரிய காங்கிரஸ், அந்த ஒரு காங்கிரிகேஷன்ல
இருக்கும் அத்தனை சத்திரியர்களும் மோதி அவர்களுக்குள்ளே தலை சிறந்தவர் யாரோ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு ராஜபட்டாபிஷேகம் செய்து வைக்கப்படும். அதனாலே அவ்வளவு ராஜாக்களுக்குள்ளேயும் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்கிற சமாதானம் குலசேகரருக்கு பொருந்துகிறது. இவ்வளவு தூரம் பெருமை நிறைந்த ஒரு பெரிய சத்திரிய சிகாமணியாக இவன் விளங்கினார். முடிவேந்தர் சிகாமணியேன்னு சொல்லி கொண்டாடப்படுகிறார் குலசேகர பெருமாள். அதனாலே முழுசா இவருடைய சரித்திரத்திலேருந்து நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள், சேரலர்கோன் சேர வம்சத்தில் பிறந்தவர், சத்திரியராக பிறந்தவர், ராஜ்யபாரம் பண்ணினார், ராமனிடத்தே ரொம்ப அதீதமான பிரீதி உண்டு, அவன் பிறந்த புனர்வசு நட்சத்திரத்திலேயே பிறந்தவர், அவன் பிறந்த சத்திரிய குலத்திலேயே பிறந்தவர், அவன் ஆராதித்த ரங்கநாத பெருமாள் போலேதான் இவருக்கும் ஒரு ரங்கநாத பெருமாள் ஆராதனம், ராமனுக்கு ராமனோடே ஏற்பட்டிருந்த அந்த பிரபாவத்தினாலேயும் ராமாயணத்தின் பேரிலே இவருக்கு ஏற்பட்டிருந்த ஈடுபாட்டினாலேயும் இந்த ராமாயண காலக்ஷேபம் நடந்தபொழுது இவர் எப்படி நடந்து கொண்டாருங்கிறத பார்த்தோம். அதனாலே ராமனே இவருக்கு அனுகிரகம் செய்து ராமனுக்கு இருக்கும் விருதான பெருமாள்ங்கிற பட்டம் இவருக்கும் வந்து சேர்கிறது. மேலே அந்த ஆரம் தொலைந்து போனதும் அதை அடிஒத்தி வாழ்க்கையின் பேரிலே இவருக்கு ஏற்பட்ட ஒரு வெறுப்பு அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இனி ராஜ்யபாரம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டு இவர் அங்கிருந்து தனியாக புறப்பட்டு போன செய்தியும், அதற்கு மேற்படியாக இவர் ஸ்ரீரங்கநாதனை தரிசனம் செய்து அங்கிருந்து தொடங்கி பல திருத்தலங்களை பாடி பெருமாள் திருமொழிங்கிற இந்த 105 பாசுரங்களையும் 10 அழகான தலைப்புகளிலேயும் கொடுத்திருக்காருன்னு தெரிய வருகிறது. இது குலசேகர ஆழ்வாருடைய சரித்திர சுருக்கம். அடுத்து இருக்கிற சில நிமிடங்களுக்குள்ளே 10 தலைப்புகளிலே குலசேகர ஆழ்வார் பாடினார்னு சொன்னேன். இதில் எனக்கு பெருமாள் திருமொழியை அடுத்த சில மாதங்களுக்கு சொல்லியிருக்காங்க, மாதம் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. நாளை ஒரு மாத நிகழ்ச்சிக்கு ஒரு பதிகம்னு எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், அது எவ்வளவு தூரம் போகிறதோ. ஆனால் 10 தலைப்புகளுக்குமான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனையும் 10 தலைப்புகளும் எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டிருக்குங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன். 10 தலைப்புகள், அதிலே முதல் 3 தலைப்புகளிலே திருவரங்க பெரிய கோயிலே பாடுகிறார். அதிலேயும் முதல் 10 பாசுரங்களாலே முதல் தலைப்பிலே ரங்கநாதனை போய் நான் என்று கண்குளிர பார்ப்பேன்கிற ஒரு ஆதங்கம் ஏற்பட்டு பாடியது. ரெண்டாவது, அந்த திருவரங்கம் திருநகருக்குள்ளே போனவர் திருவரங்கம் திருமுற்றத்து அடியார்களுடைய பெருமையை பாடியது. ரொம்ப அழகான பதிகம் அது. தேட்டரும் திரு தேனினை தென்னரங்கனை திருமாதுவாள் வாட்டமில் வனமாலை மார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அகம் கரைந்து அயர் வெய்தும் மெய்யடியார்தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. கண்களுக்கு எப்போது பிரயோஜனம் ஏற்படுகிறதுன்னு தான் முதல் பாசுரத்திலேயே சொல்றார். அந்த அடியார்களுடைய பாவத்தை அவர்கள் எந்த அளவுல கரைந்திருந்த நிலையை பார்த்து இவர் கரைந்திருந்தால் இவ்வளவு சொல்ல முடியும். ஆட்டமேவி அகம் கரைந்து அயர்வெய்தும் மெய்யடியார்கள் ரங்காரங்காரங்கான்னு சொல்லி குதித்து நாமத்தை திரும்ப 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 சொல்லி பாடி 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 அந்த நாமத்தினாலேயே கரைந்து ஆட்டமேவி அகம் கரைந்து அயர்வும் எய்துவார்களாம். அயர்வெய்தி விழுந்தாலும் அவர்கள் தெளிவதற்கும் காரணமாக அங்கு இருக்க போறது ரங்கநாதன் திருநாமம் தான். அப்படி மயங்கி விழுந்தவர்கள் ஏதோ தண்ணி குடிச்சிட்டு இப்படி எழுந்து மறுபடியும் ஆடுவாங்களா, மோர் குடிச்சிட்டு ஆடுவாங்களா, இல்ல திரும்பவும் யாரான ரங்கநாதனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அதுலேயே உத்வாகப்பட்டபடி எழுந்திருத்து ஆடுவார்களாம். வாஸ்தவத்தில் இதை பிரத்யட்சமாக பார்க்கணும்னா இன்னிக்கும் கொஞ்சம் சிரமப்படாம ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் 3 பிரம்மோற்சவங்களிலேயும் ரொம்ப விசேஷமானதான சித்திரை திருநாள் விருப்பம் திருநாள்னு சொல்லப்படுற அந்த திருநாளுக்கு அங்கே போகணும். சித்திர திருநாளுடைய தேர் அங்கே தரிசனம் பண்ணணும். அங்கே வந்து சேரும் அடியார்களுடைய பிரபாவத்தை பார்ப்பதற்காக மட்டுமே அத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். நான் கஷ்டம் நீங்க சொல்றது அங்க இருக்கும் அந்த ஜன சந்தடியை சொல்றேன். அதுல உள்ள புகுந்து அங்க இருக்கும் அடியார்கள் அவர்கள் கொண்டாடும் விதத்தை பார்க்கணும். சித்திரை திருநாளுக்கு குறிப்பாகவே வந்து சேரும் அடியார்களிலே குறைஞ்சபட்சம் 3/2 மனிதர்களுக்கு பக்தர்களுக்கு ரங்கநாதனுடைய தத்துவம் தெரியாது, ஆழ்வார்கள் யாருன்னு பெருசா தெரியாது, ஸ்ரீரங்க மகாத்மியம் பெருசா தெரியாது. ஆனா அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது சித்திரை விருப்பம் திருநாள் தேர்ல ரங்கநாதர் வரும்போது நாம எல்லாம் அங்க போய் நிக்கணும், அவருடைய பெருமையை பாடணும். எப்படி அழகர் திருநாளுக்கு அங்க ஆத்துல இறங்குற அந்த திருநாளுக்கு விரதம் இருந்து வருவார்களோ அதுபோல இவர்களும் சித்திரைக்கு வருபவர்கள் பெரும்பாலுமான பாமரர்கள் பக்தர்கள் விரதம் அனுஷ்டித்து சில நாட்கள் உணவெல்லாம் தவிர்த்து நிறைய நாமஸ்மரணம் பண்ணி கொள்ளிடம் தாண்டினதிலிருந்து ரங்கா 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 ரங்கான்னு சொல்லிட்டு வாத்தியங்கள் எல்லாம் வாசித்து கொண்டு அங்கிருந்து வந்து சேர்வார்கள். புறப்பட்டு போறதுக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா, ரூம் சௌகரியமா இருக்கா, தரிசனத்துக்கு சொல்லியாச்சா, இந்த நினைப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் போய் ரங்கநாதனை அவர்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சில நிமிஷங்களுக்கு தான் இருக்கும். நிமிஷங்கள்னு கூட சொல்ல முடியாது. மெனக்கெட்டு கோயிலில் போய் நின்று தர்ம தரிசனத்தில் நின்று பெரிய பெருமாளை தரிசனம் பண்ணானான்னா அதுவும் பெருசாக ரொம்ப அதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த தேர் ஆடி வரணும், அதுக்கு முன்னாடி இவர்கள் ஆடணும். அந்த தேரனுடைய உயரத்திலே இவ்வளவுண்டு ரங்கநாதனுடைய திருமுகம் தெரியும், அந்த சந்தோஷம் போகிறோம். வந்ததுக்கு அங்கே மொட்டையடிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப ஒரு பக்தியில் ரொம்ப ஒரு நிலைக்கு போயிட்டோன்னு நினச்சின்னு இருக்கிற ஞானிகள் எல்லாம் கூட செய்யறதுக்கு யோசிக்கிற விஷயம். அங்க போய் 100,000 பேர் பார்க்கும்போது யாரோ வாசிக்கிற வாத்தியத்துக்கு கையை தட்டி குதிச்சு குதிச்சு ரங்கா ரங்கான்னு சொல்றது எத்தனை பேருக்கு அதுக்கு வந்துடும். அந்த இடத்துல நம்முடைய வெட்கம்னு ஒன்று வந்து நிற்கும், லஜ்ஜை தட்டும். ஆனா அவர்களுடைய நிலையிலிருந்து அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரங்கநாதன் அவர்களுக்காகத்தான் இன்னைக்கு தேர்திருநாள் கொண்டாடுறாருன்னு தோணும். அவ்வளவு பேரும் வருவார்கள். அவரவர்களால முடிந்ததை அன்னைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும். ஏன்னா ரங்கநாதனுடைய பிரம்மோற்சவங்கள்
ஒரு ஒரு 12-13 நூற்றாண்டு கல்வெட்டுப்படி பார்த்தா 8-9 மாதங்கள் அங்கே பிரம்மோற்சவங்கள் நடந்திருக்கு. அதில் சிலதெல்லாம் குறைஞ்சுட்டே வந்து கடைசியாக இப்போ 3 மாதங்களில் நடக்குது. அதில் சித்திரை பிரம்மோற்சவம் தான் நான் சொன்ன இந்த விருப்பன் திருநாள்னு சொல்லப்படுவது. விருப்பன் உடையார்னு சொல்லப்படுற மன்னரால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது. வரலாற்று அடிப்படையிலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு பிரம்மோற்சவம் அது. எதனாலன்னா அந்த துருஷ்க கலாபம் முடிந்து 1374-5 ரங்கநாத பெருமாள் திரும்பி வந்து சேருகிறார். வந்து சேர்ற காலத்திலே ஸ்ரீரங்கத்தில் கஜானாவெல்லாம் காலியாக இருக்கு, ஊரெல்லாம் ரொம்ப மோசமாகி போய்விட்டது. ஏன்னா ஒரு 40-45 வருஷத்துக்கு மேலே பெருமாள் அந்த ஊரிலேயே இல்லை, அதனாலே ஊரெல்லாம் ரொம்ப க்ஷீணித்து போயிருக்கு. எப்படியான திருப்பி ட்ரெஷரியை ஃபில் பண்ணணும், திருப்பி அந்த ஒரு அந்த சிட்டிக்கு ஒரு லைஃப் கொடுத்து திருப்பி ஏற்படுத்தின்னு வரணும், ஒரு பிரம்மோற்சவம் கொண்டாடுவோம்னு சொல்லி நினப்பு பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பாருங்கள். அத்தனை கிராமங்களுக்கும் யானையிலே போய் பரசரையை சொல்லுகிறார் விருப்பனுடையார். அவ்வளவு பேரும் அவசியம் வந்து சேரணும், அவரவர்களால் முடிந்ததை கொண்டு வந்து ரங்கநாதனுக்கு சேர்க்கணும்னு சொல்லி சொல்றார். அந்தந்த வர்ணத்தவர்கள், அந்தந்த ஜாத்தியை சேர்ந்தவர்கள் என்ன அவர்களுடைய குல தொழிலோ அதனுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை ரங்கநாதனுக்கு கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுங்கிற ஒரு வழக்கத்தை இன்னைக்கும் வைத்துட்டு இருக்காங்க. அது சித்திரநாள்ல விருப்பனுடையார் 14 நூற்றாண்டிலே தொடங்கி வைத்த விஷயம் 600 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒப்புயர்வற்ற ஒரு பழக்கம். விவசாயிகள் அந்த சித்திரைக்கு முன்னாடி நடக்கிற அறுவடையில முதல்ல அளக்கிற மரக்கால் நெல்லை திருவரங்கம்னு சொல்லி அளப்பாங்க. அதுக்கு அடுத்து அளக்கிற மரக்கால் நெல்லை பெரிய கோவில்னு சொல்லி அளப்பாங்க. இந்த ரெண்டு மரக்காலையும் முதல்ல எடுத்துட்டு போய் தனியா உள்ள வச்சிருவாங்க. இது சித்திர திருநாளுக்கு வரும்பொழுது புதுசா வாங்கின கூடையில இந்த நெல்லை நிரப்பி மஞ்சள் எல்லாம் பூசி தலைமையில வச்சு தூக்கிட்டு வந்து பெரிய பெருமாளுடைய திருக்கொட்டாரத்துல கொண்டு வந்து சந்தோஷமா சேர்த்துட்டு போவாங்க. இது விவசாயிகள் மட்டும் இல்லை, அதுலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் செய்வது. செருப்பு தைப்பவர்கள் ரங்கநாதனுக்குன்னு சொல்லி நல்ல நீள நீளமா செருப்பு தைப்பாங்க. அதுக்குன்னு புதுசா தோலை பதப்படுத்தி அந்த செருப்பு ஒன்று 8-10 உயரத்துக்கு இருக்கும். அதிகப்படுத்தியே சொல்லலை. இன்னைக்கும் கொட்டாரத்துக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், பெரிய கோவில்ல ஆளாளுக்கு ஒரு ஒரு செருப்பு 12 வைப்பாங்க. இதெல்லாம் நீக்கி திருவரங்கத்தை பெருசா கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? அடியாருடைய பிரபாவத்தை பார்க்கறதுங்கிறதுக்காகவே இந்த கோயில் திருநாட்களுக்கு எல்லாம் போகலாம். அந்த விதத்தில் இவரும் ஆட்டமேவி அகம் கரைந்து அயர்வெய்தும் மெய் அடியார்த்தம் ஈட்டம் கண்டிட கூடுமேல், இப்படி விழுந்து கிடக்கும் அடியார்களுடைய அந்த கோஷ்டியை தரிசிக்கும் ஒரு பிராப்தம் கிடைத்தால் அப்போதுதான் என் கண் பெற்ற பயனை நான் அடைந்தேன், அந்த கண்ணுக்கும் அடைந்ததுன்னு சொல்லி சொல்றார். இது இரண்டாவது திருமொழியிலே. ஆக முதல் திருமொழியில் ரங்கநாதனை என்று போய் பார்ப்பேன் ஆசைப்பட்டார். ரெண்டாவது திருமொழியிலேயே ரங்கநாதனை பார்க்கிற ஆசையெல்லாம் விட்டு போயாச்சு, அவனை கொண்டாடி விழுந்து கிடக்கும் அடியார்களை என்று பார்ப்பேன்னு சொல்றார். மூணாவது, அடியார்களோடு இவ்வளவு தூரம் சேர்த்து ஏற்பட்ட பிறகு இத்தனை நாள் இதுல இல்லாம வேற ஏதோ ஒரு கூட்டத்தோட சுத்தின்னு இருந்தோமேன்னு ஒரு வெறுப்பு தட்டுறது. அது தட்ட அது எனக்கு வேண்டாம்னு உதறிட்டேன்னு பாடுறார். மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான். இப்படித்தான் மூணாம் திருமொழி ஆரம்பிக்கிறதே. இது உண்மை இல்லாத ஒரு உலகம், இதை உண்மைன்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அவர்களோடு சேர்ந்துதான் இத்தனை நாளும் இருந்தேன், இனி இது எனக்கு தேவையில்லை, அதை விட்டுட்டு நான் தனியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது திருமொழி. கீழே சொன்ன மாதிரி எது தேவையோ அதை சேர்த்துக்கணும். பிராதிகூல அனுகூலர்களுடைய சங்கல்பம், அனுகூலர்களுடைய சேர்த்தி இது ரெண்டாம் திருமொழியில செய்கிறார். முதல் ரெண்டு திருமொழியில பிராதிகூலர்களானவர்களை வர்ஜிக்கணும், அவர்களை ஓரம் தள்ளணும், எது தேவையில்லையோ அதை விளக்கணும், அதை மூணாம் திருமொழியில செய்கிறார். இது மூணு முடியறது. திருவரங்கனை மூன்று திருமொழிகளாலே, ஒரு திருமொழியினாலே திருவரங்க பெருமாளையும், அடுத்த 2-3 பத்துகளிலே திருவரங்கனுடைய அடியார்களையும் கொண்டாடி முடித்தவர். நாலாவது, திருவரங்க பெருமாள் எந்த திருத்தலத்திலே நின்றபடிக்கே காட்சி கொடுக்கிறானோ அந்த திருத்தலத்திற்கு வந்து சேர்கிறார். வைணவத்திலே இது ஒரு வழக்கம். திருவேங்கடமுடையானும் திருவரங்கம் பெரிய பெருமாளும் வேறு வேறு அல்லங்கிற ஒரு கருத்து உண்டு. திருவேங்கடமுடையான் தான் திருவரங்கநாதன், திருவரங்கநாதன் தான் திருவேங்கடமுடையான். இதில் எந்த வேதமும் அவர்களுக்கு இருந்ததில்லை. வடக்கு வாசல் ஏதோ ஒரு காலத்திலே திறந்திருந்துதான், அதனால அது வழியாக புறப்பட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி நேராக அவன் திருவரங்கம் பெரிய கோயில் திருவரங்கத்தை விட்டு திருவேங்கடத்துக்கு போய் நின்றபடிக்கே காட்சி கொடுத்தான்னு சொல்லி ரொம்ப விசேஷத்து ஒரு விளையாட்டுக்காக சொல்ற விஷயம். அதனாலே இவன் தான் அங்கே நின்றபடிக்கே காட்சி கொடுக்கிறான்ங்கிறது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சமாதானம். அந்த விதத்தில் எந்த ஒரு திருவரங்கநாதன் நின்றபடியே காட்சி தருகிறானோ அந்த திருவேங்கட மலைக்கு செல்கிறார் ஆழ்வார். ரொம்ப பிரபலமான, அழகான, அத்தனை பேரையும் உருக்க செய்யக்கூடிய ஒரு 10 பாசுரங்கள் ஊனேறு செல்வத்துன்னு சொல்லப்படுற ரொம்ப விசேஷமான பதிகம். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனேரே வென்றான் அடிமை திறமல்லால், கோனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல உதற வேண்டியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பையா. சாதாரணமா சொல்லும்போது பணத்து மேலே ஆசை வைக்காதே, சொத்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், இதெல்லாத்தையும் ஆன்மீகமா இருக்கிற விஷயங்கள்ல சொல்லிட்டே போவோம். ஆனா முதல்ல இழக்க வேண்டிய ஆசை இதெல்லாம் எதுக்காக சேர்த்துக்கிறோம்னா இந்த உடம்ப நம்மளுடைய செல்வமாக நினைக்கிறோம். இதை போஷிக்கிறதுக்கு தான் மேற்படியான பணம் எல்லாம் தேவைப்படுறது, மீதி விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுறது. அதனால இந்த உடம்பின் பேரில் இருக்கிற ஆசை, இது என்னுடைய செல்வம்னு நினைக்கிற அந்த ஆசை முதல்ல போச்சுன்னா பணமோ மற்ற விஷயங்களோ தேவையே படாமல் போயிடும். அதனால ஊனேறு செல்வம், இந்த உடம்பிலே ரத்தமும் சதையுமாக சேர்த்து வைத்திருக்கிறேனே இதை முதலே இழக்கிறேன். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், இதை எழுந்துட்டு எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம்,
ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால். அப்போ பெற்ற இந்த ஒரு பிறவியில என்ன வேணும், இல்லை இன்னும் இருந்த ஏதான பிறவி இருந்தால் என்ன வேணும்னு கேட்டால், அன்று ஒரு நாள் நப்பினை பிராட்டிக்காக எவன் ஒருவன் ஏழு எருதுகளையும் அடர்த்தானோ அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். ஆனேரேழ் வென்றான் அடிமை திறமல்லால். கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, ஒருவனுடைய கூன் நிமிரும்படியாக அவன் எலும்பை முறித்து சங்கமாகி வைத்துக் கொண்டானே, அந்த எம்பெருமான் உரையக்கூடிய திருவேங்கட மலையிலே கோனேரியாக தேங்கி இருக்கும் தீர்த்த கரையிலே குறுகு பறவையாக நான் பிறக்க விரும்புகிறேன். இதெல்லாம் ரொம்ப அழகான திருமொழி, அது எப்போ சொல்ல போறேன்னு நானுமே ஆசைப்பட்டு இருக்கேன். அந்த திருமொழியிலே ஒன்னொன்னா குறைச்சிட்டு வருவார், குறுகால் பிறந்தா என்ன, இப்படி அடுத்து ஒரு ஒரு கொக்கா பிறந்தால் என்ன, பூவாக பிறந்தால் என்ன, ஒரு ஸ்தம்பமாக நின்றால் என்ன, இப்படிலாம் சொல்லிட்டு வருவார். வரிசையா வந்து கடைசியில கருங்கல் தூணாக நின்றா கூட என்னைக்கான கோவிலை இடித்து யாராவது மாத்தி கட்டினாங்கன்னா அந்த ஸ்தம்பத்தை தூக்கி வெளியில போட்டுடுவாங்களாம். இப்ப நடக்கிற விஷயம் எல்லாம் ஆழ்வார்க்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு, கவலையே படாம எடுத்து பேத்து தூக்கி போட்டுடுவாங்க. அதனால ஸ்தம்பமாக நான் நிற்கல, திருவேங்கடமுடியானுடைய சன்னதி வாசலிலே படியாய் கிடந்தபடிக்கே அவனுடைய பவளவாயை காணும் ஆசீர்வாதம் கிடைக்குமா. இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் கடைசியா, அவசரப்பட்டு நாயதானோ உன கேட்டு வைக்க, பெருமான் அதோட வசத்தியை எனக்கு வேறதான நினைச்சு வச்சிருந்தா எதுக்கு வம்புன்னு, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னர். ஏதானா ஒன்னா அங்க நான் இருந்தா போறோம், ஆனா திருவேங்கட மலையிலேயே ஒரு சம்பந்தம். அதனாலதான் திருவேங்கட யாத்திரைக்கு நிறைய சங்கல்பங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அங்க எதையும் வாங்கி நமக்குன்னு சாத்திக்கிற விஷயமும் கிடையாது. திருவேங்கட மலைக்கு போகும்பொழுது பிராச்சீன வழக்கமே அங்கே போயிட்டு ஸ்திரீகள் விவாகமானவர்களும் சரி புஷ்பத்தை வாங்கி தான் சூத்திக்கிற தான் தலையில சூட்டிக்கிற வழக்கம் கிடையாது. அங்கே விலைக்கு விற்கிறதோ சரி பெருமானுடைய பிரசாதமோ சரி சாத்தி கொள்ளும் வழக்கம் இல்லை. அதனால தான் பெருமானுக்கு அங்கே சாத்தப்படும் புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே அந்த மாலைகளை கொண்டு வந்து வெளியில அந்த பூக்களை போடுறதுக்குன்னு மட்டுமே ஒரு கிணறு கட்டி வச்சிருக்காங்க. வெளிப்பிராகாரத்திலே தனியாக ஒரு கிணறு உண்டு. திருவேங்கடமுடையானுக்கு மூலவருக்கு தினமும் என்னென்ன மாலைகள் எல்லாம் அலங்காரம் பண்ணப்படுகிறதோ அத்தனை மாலைகளையும் கொண்டு வந்து காய வைத்து அந்த கிணத்திலேயே போட்டுடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு கிணறு ஆழ்வாராக இருக்கலாம், அந்த அந்த ஒரு மாலையில இருக்கிற ஒரு பூ ஆழ்வாராக இருக்கலாம், அது அங்கேருந்து பிரிச்சு திருவேங்கட மலையிலேருந்து வெளில கொண்டு போயிட்டா வேண்டாம்னு. இதிலே ஆழ்வார்கள் ஆழ்வார்களை காட்டிலும் ஆழ்வார்கள் வாசகத்திலே ஆச்சாரியர்கள் ரொம்ப ஈடுபட்டு கிடந்தார்கள். பெரிய திருமலை நம்பிகள்னு சொல்லி திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் செய்தவர் ராமானுஜருடைய நேரடி மாமா மாதூலர். அவர் ஒரு அவர் மேலே மலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அங்கிருந்து புறப்பட்டு எப்பயான கீழே திருப்பதிக்கு வரணும். புறப்பட்டு வர வழியில பயணகதியில சாப்பிடுறதுக்குன்னு பிரசாதம் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. பொட்டலம் கட்டி எடுத்துட்டு வரணும் மலை வழியா பிரயாணம் பண்றதுனால. அங்கிருந்து பண்ணி எடுத்துட்டு வர மலை அடிவாரத்துக்கிட்ட வந்த போது அந்த பொட்டலத்தை பிரிச்சாராம், அதுல இருந்து நாலஞ்சு எறும்பு கிடுகிடுன்னு ஓடித்தான். பயந்து போனவர் திருப்பி அப்படியே அந்த பொட்டலத்தை கட்டி ஜாக்கிரதையா அந்த எறும்பு கீழே விழுந்துடாம மேலே கொண்டு போய் அதெல்லாத்தையும் திருமலைக்கே போய் பிரிச்சு விட்டாராம். யாருக்கு தெரியும் ஆழ்வார்ந்த எறும்பாக பிறந்திருந்து அதை நான் திருவேங்கட மலையிலேருந்து பிரிச்சு கொண்டு போய் கீழே திருப்பதியில் விட்டுட்டேன்னா இந்த பாவம் எனக்கு எதுக்குன்னு சொல்லி பயந்தாராம். அவ்வளவு தூரம் ஆச்சாரியர்கள் ஈடுபட்டு கிடந்தார்கள். அந்த வரிசையில் திருவேங்கடமுடையானோட சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம், திருமலையிலே ஒரு சம்பந்தத்தோடு ஏதாவது ஒன்னா அங்க நான் இருந்தேன்னா போறோம். எம்பெருமான் உமிழும் அந்த பொன்வட்டிலாக இருந்தால் போறோம். அவன் அவனுக்கு தாம்பூலம் தரிச்ச பிறகு இந்த அவனுடைய வாயை அலம்பிட்டு துப்புறான் தெரியுமா, அதுக்கு ஒரு பாத்திரம் பொன்வெட்டில் வைத்திருப்பார்களே, அதுவாக பிறந்தால் போறோம். ஏதான ஒன்னா இருந்தா போறோம்னு சொல்லி ஆசைப்படுவார், அப்படி கொண்டு போயிடுவார். அது திருவேங்கடமுடையான் பேரிலே அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஆக்கிஞ்சன்யம்னு சொல்லப்படுற ஒரு நிலையை அடையிறார். அது ஒரு பக்குவம், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, இதுதான் என்னுடைய ஒரே குவாலிஃபிகேஷன். பெருமாட்ட போகணும், வாட் இஸ் இட் தட் யூ ஆர் பெஸ்டோடு வித் தட் யூ டிமாண்ட் திஸ் ஒரு கேள்வி வந்துடுத்துன்னா, தீஸ் ஆர் ஆல் மை ஸ்பெஷாலிட்டிஸ்னு ஒரு லிஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எதனா பண்ணினா எங்கிட்ட வந்து சேர்றதுக்கு இது போருமான வந்துட்டேன் ஒரு கேள்வி வந்துடுத்து நான் வந்துட்டு பதில் இல்லை. அவன் ரொம்ப வசந்தவன், எந்த காலத்திலயும் அவன்கிட்ட நான் போகிற லட்சணம் எனக்கு இல்லை. அப்ப என்னதான் இருக்குன்னா எதுவும் இல்லைன்னு ஒரு லட்சணம் இருக்கு இல்லையா, அதையே நான் கைமுதலாக வைக்கிறேன். என்கிட்ட ஒண்ணும் இல்லை, அதை காரணமாக வைத்துக் கொண்டு நீங்க எடுத்துப்போம். ஏதானா இருந்தா நான் உங்ககிட்ட வந்து இவ்வளவு சிரமப்படுறேன், எதுவும் இல்லைங்கிறதுனால உங்ககிட்ட வந்திருக்கேன் என்னை சேர்த்துக்கொள்ளு சொல்றோம் இல்லையா. இது காக்கிஞ்சன்யம்னு ஒரு குணம், இதை திருவித்துவ கோட்டு பெருமான் இடத்தை பாடுகிறார். அதுவும் அத்தனை பேரையும் கரைய வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருமொழி. தருதுயரம் தடாயல்கிற அந்த பத்து பாசுரங்கள், நின்சரணல்லா சரணில்லை அப்படின்னு பாடி அது வேற மாதிரி கொண்டு போவார். இது திருவித்துவ கோட்டு பெருமான் இடத்தை அவர் ஒரு என்னிடத்தை எதுவும் இல்லை நீ தான் பார்த்துக்கணும்னு, தான் நோக்காது எத்துயரம் செய்திருந்தும் தார்வேந்தர் கோன் நோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே, இதெல்லாம் அவர் கொடுக்குற உபமானம். ராஜா எவ்வளவு சிரமப்படுத்தினாலும் அவன் ராஜா, அவன் சொல்றபடிக்கு நான் இருக்கேன்னு ஒரு பிரஜை இருப்பானான். ரொம்ப உயர்ந்த நிலை இது, அந்தபடிக்கு இருந்தேன். வாளால் அறுத்து சொல்லினும் மருத்துவன் பால் மீளாத காதல் நோயாளன் போல் மாயத்தன். கத்தியை வச்சு இப்படி இழுத்து அறுத்து வியாதியை தீர்க்கறதுக்காக ஒரு ஆபரேஷன் பண்றார். அழகான குறிப்பு, குலசேகர ஆழ்வார் காலத்திலே சர்ஜன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. கிழிச்சு உடம்ப கிழிச்சு அதுலேருந்து வியாதியெல்லாம் தீர்க்கறதுக்காக அவர் பண்றார். அவ்வளவு வலி கொடுக்கும், வேற யாராவது சும்மா இருக்கிறது பக்கத்துல ஒரு கத்தி எடுத்து வந்து கீறினா கண்ணாபின்னா திட்டி தள்ளுவோம். ஆனாலும் நமக்கு நன்மைக்காக வேண்டி வாளாலே அறுத்து சுடுவோம் அந்த வலியை அந்த கொடுத்தாலும் மருத்துவன் பால் ரொம்ப மாளாத காதல் நோயாளன் போல்,
அந்த நோயாளனுக்கு ஆஹா என் உடம்புக்கு இந்த சிரமத்தை கொடுத்து பெரிய சிரமத்தை தீர்த்து வைக்கிறாரேன்னு சந்தோஷமா அந்த மருத்துவனிடத்தை ஒரு நன்றியோடு பார்ப்பான் இல்லையா, அது மாதிரி நீ எனக்கு கொடுக்குற கஷ்டங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ங்கிறார். இந்த இந்த குணமெல்லாம் ஏற்பட்ட பிறகும் இவர் கொண்டாடுறதுக்கு வேற காரணங்களே நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு 10 பாடல்கள், அது 5 திருமொழி. இப்படி 5 திவ்யதேச பெருமாள்களை பாடிண்டே வர்றவர். 5 திருமொழிகளும் முடிந்த பிறகு 6 பத்திலே விபவாவதாரம்னு சொல்லப்படும் அவதாரங்களின் பேரிலே ஒரு காதல் ஏற்படுகிறது. அந்த வரிசையில் அவதாரத்திலே உயர்ந்ததாக சொல்லப்படும் ராமகிருஷ்ண அவதாரங்களிலே ஈடுபடுகிறார். என்னதான் இவருக்கு இவ்வளவு தூரம் ராமாவதாரத்தின் பேரில் ஒரு ஈர்ப்பு இருந்தாலும், முதல்ல பாடுற விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை தான் பாடுறார். எதனாலனா வேற ஒன்றும் காரணம் இல்லை, இவ்வளவு தூரம் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறோமே தான் அழுதுண்டு வருவார். அதுலேயும் குறிப்பாக திருவேங்கடத்தை பாடிய ஊனேறு செல்வத்து பதிகத்திலேயும், திருவித்துவக்கோட்டை பாடிய தருதுயரம் தடாயல் பதிகத்திலேயும் ரொம்ப இவனை பிரிஞ்சுட்டோமேன்னு அழுதுண்டே வர்றவர். அந்த நிலையிலேயே நின்று பாடிய கோபஸ்திரீகளுடைய பாவத்தை ஏற்கிறார். கோபியர்களுடைய பாவத்தை ஏறிட்டு பாடிய ஆழ்வார்கள் பலரும் உண்டு. அதிலே நம்மாழ்வார் நிறைய பாடியிருக்கார். ஆண்டாள் பாடுறா, பெரியாழ்வார் ரொம்ப பாடலை, ஆனாலும் கோபியர்களுடைய நிலையை ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டவர். திருமங்கை ஆழ்வார் பாடுறார். இவர்களெல்லாம் பாடினது கண்ணன் இன்னும் வரல, வருவானா, எப்போ வந்து சேருவான், அவனுடைய குடலோதர் சிறப்பு, இதெல்லாம் பாடிட்டு வருவாங்க. அவனை பிரிந்து வாடும் நிலையை அவ்வளவு அழகாக பாடி கொடுத்துருப்பார் ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர்னு சொல்லப்படுற அந்த பதிகத்திலே. அதுல ரொம்ப அழகா கண்ணனோட ஊடல் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப அற்புதமான குணம், இதை பத்தி மற்ற மொழி இலக்கியங்கள்ல எவ்வளவு இருக்குங்கிறத பத்தி எனக்கு பரிச்சயம் இல்லை. ஆனா ஆழ்வார்கள் பாடும் தமிழ் இலக்கியங்கள்லேயே பொதுவாக ஊடல்னு சொல்லப்படுறது இலக்கணத்தோடவே அதுக்கு இலக்கணமே வகுத்திருக்கிறார்கள். ரொம்ப உயர்ந்த நிலையிலே ஒரு அன்பு அது. கோபத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக தலைவனுக்கு தலைவியின் பேரில் இருக்கும் காதலோ, இல்லை தலைவிக்கு தலைவன் பேரில் இருக்கும் காதலையோ புரிந்து கொள்ள வைக்கும் ஒரு விதம் அது. அவ்வளவு தூரம் உரிமை இருந்தால்தான் வந்த தலைவனிடத்தை நான் உன்ட்ட பேச மாட்டேன் போன்னு தள்ளிவிட முடியும். அது ரொம்ப உண்மையான காதல், உயர்ந்த குணம்ங்கிறாங்க. அப்படி ஊடலின் மூலமாக ஏற்பட்ட உணர்ச்சி நல்ல விதமான கூடலிலே போய் முடியுங்கிறது தான் வள்ளுவருடைய கருத்தும் கூட. அதனாலே ஊடல் கொண்டு கண்ணன் பேரிலே ஒரு 10 பாடல்கள். கோபஸ்திரீகள் நேரம் தாழ்ந்தி வந்த கண்ணனை கடிந்து சொல்லுவது போலே ஒரு 10 பாடல்கள். அது 6 திருமொழியாக பாடுகிறார் ஏர்மலர் பூங்குழல் ஆயர் மாதர்ங்கிற பதிகத்திலே. அதற்கு அடுத்து கண்ணனுடைய பிரபாவத்தை நிறைய பேர் வேற வேற விதமாக பாடியிருக்காங்க. ஆனா கண்ணனிடத்தே இதையெல்லாம் நான் இழந்து விட்டேன்னு சொன்ன ஒரு கதாபாத்திரம் யாரானா இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தேவகி அந்த நிலையிலே இருந்திருக்கிறாள். எனத்தான் சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாக பிரம்மமே ஆன கண்ணனையே அவளுடைய வயத்திலே தாங்கி பெற்றெடுத்து இருந்தாலும் கண்ணனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதான அவனுடைய அந்த பால்ய லீலைகள் ஒன்னையுமே அவ பார்த்து வைக்க கொடுப்பனில்லை. எந்த அந்த அளவுக்கு சிரமப்படாமல் சிறைச்சாலையிலும் இல்லாமல் பெற்ற பிள்ளையும் மாறி போயுமே யசோதை அத்தனையும் பெற்று பெரிய அளவுக்கு போனான். வசுதேவரும் தேவகி பிராட்டியாரும் அதை இழந்தார்கள். நந்தகோபுரம் யசோதையும் அதை பெற்றெடுத்தார்கள். அதை பெற்ற பெரும் பாக்கியசாலிகளானார்கள். நாளே அக்ரூரகமனம் பண்ணி மதுராப்பட்டணத்திற்குள்ளே நுழைந்து மீதி பேர் எல்லாரையும் ஹதம் பண்ணி கடைசியாக கம்சனையும் சம்ஹாரம் செய்து முடித்து தாய் தந்தையரை முதன் முதலில் பார்த்தபோது தேவகி எவ்வளவு தூரம் கதறியிருப்பாள். ஏன்னா இவனுடைய பிரபாவம் எல்லாம் தெரியாமல் இல்லை. எவ்வளவோ பேர் மூலமாக கண்ணனை பத்தி பேசாத ஒரு இடம் இருந்திருக்க முடியுமா அவன் காலத்திலே? அத்தனை பேர் மூலமாகவும் இவள் காராகிரகத்தில் இருந்தாலும் சிறையில் அடைபட்டு கிடந்தாலும் கண்ணனுடைய வைபவம் இது, காளியநர்தனம் இப்படி செய்தான், கோலையாப்பிடத்தை இப்படி சம்ஹாரம் செய்தான், இவர்களிடத்தை இதை செய்தான் அதை செய்தான், அத்தனை பெருமையும் அவளுக்கு வந்து சேர்கிறது, ஒன்னையுமே பார்க்க கொடுப்பனில்லைன்ற அந்த தாயினுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறதை அப்படி இழந்தவர்களால் மட்டும்தான் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். நாம் எல்லாம் ஏதோ ஒரு அளவில் புரிஞ்சுக்கலாம். அப்படி இழந்து பாடும் பதிகமாக ஒரு 10 பதிகம். இந்த பதிகத்திற்கு ஆழ்வாரே அழகா தலைப்பு வைக்கிற தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல். புலம்பலாக தேவகியினுடைய நிலையை பாவித்துக் கொண்டு வேற எந்த ஆழ்வாருமே பாடல. ரொம்ப வித்தியாசமாக இவர் மட்டுமே கையாண்ட ஒரு தனி அளவு பக்தி அது. இதை இழந்தேனே அதை இழந்தேனேன்னு சொல்லி புலம்பி 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 கடைசியாக தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல்னு சொல்லி இதுக்கு பட்டம் வச்சுடுறார். அந்த புலம்பல் எல்லாம் போய் முடிக்க ஒரு தாயினுடைய வருத்தத்தை புரிந்து கொண்டவர் கொஞ்சம் தேர்ச்சி அடைய இன்னொரு தாயார் ரொம்ப கொண்டாடி தாலையலோ பாடி வளர்த்தாளே கோசலை, ராமனை எவ்வளவு தூரம் கொண்டாடி இருப்பாள்னு சொல்லி தன் மனசை தேர்த்திக்கொள்ள வேண்டி கோசலையினுடைய பாவத்தை தலையெடுக்கிறார். அங்கே 10 பாடல்கள். அதை திருக்கண்ணபுரம்னு சொல்லப்படுற சௌரிராஜ பெருமாளுடைய க்ஷேத்திரத்திலே ராமனை முன்னிட்டு பாடுகிறார். இதெல்லாம் ரொம்ப அழகான அனுபவம். திருக்கண்ணபுரம் அது கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னே பேரு. பெருமானே கண்ணபுரத்தேன் பெருமான், ஊர் பேரும் கண்ணபுரம். கிருஷ்ணனுடையவே அத்தனை சம்பந்தமும் இருந்தாலும் அங்கே போன ஆழ்வாருக்கு ராமபக்தியினாலே கண்ணனும் ராமனாக தெரிந்தானாம். அதனாலே 10 பாடல்கள் தாலேலோ பாட்டு அந்த ராமனை கோசலை தூங்க வைக்கும் பாவனையில் ஒரு 10 பாடல்களை பாடுகிறார். அதுதான் அந்த மண்ணுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ரொம்ப பிரபலமா சங்கீத கச்சேரிகள்லாம் நிறைய பாடி கேட்டிருப்பீங்கோ. அந்த 10 பாடல்கள் அடுத்து 8 திருமொழியாக வருகிறது. நான் தான் திருக்கண்ணபுரத்துல இன்னைக்கும் தரிசனம் பண்றதுக்கு போனீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழைஞ்சி இப்படி பிரதட்சணமா வந்து மகாமண்டபத்துக்குள்ள நுழையணும். துவஜஸ்தம்பத்தை தாண்டி இப்படி வலது பக்கம் திரும்பினா மகாமண்டபம்,
திரும்பின உடனே நேராக எதிர்க்க சக்கரவர்த்தி திருமகன் ஆஜான பாகுவ ராமர் தான் நின்றுருப்பார். கண்ணனை பார்க்கணுன்னா அங்கேருந்து போய் இன்னும் கொஞ்சம் திரும்பி உள்ளே போகணும். இது ஆழ்வார் அவ்வளவு தூரம் ராமபக்தியில் ஈடுபட்டவர், கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமான திருக்கண்ணபுரத்திற்கு வந்தாலும் முதல்ல அங்கே ராமன் தான் காட்சி கொடுத்தான்னு சொல்லி ஒரு நிர்வாகம் ஒன்று பூர்வாச்சாரியர்கள் வைப்பது. அதனாலே திருக்கண்ணபுரமே ஆனாலும் ஆழ்வாருக்கு ராமனிடத்தை பிரீதிங்கிறதுனாலே நேரடியாக ராமனே முதலில் காட்சி கொடுத்தான்னு சொல்லப்படுகிறது. அந்த ராமாவதார வைபவத்தை பார்த்தவர் கௌசல்யாக தன்னைத்தானே பாவித்துக் கொண்டு கோசலையனுடைய குமாரனான அவனுக்கு 10 பாடல்களாலே தாளாட்டு பாடுகிறார். அதிலே எங்கள் குல தின்னமுதே ராகவனேங்கிறார். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டு வரும்பொழுது இவரும் சத்திரிய குலம் அவனும் சத்திரிய குலம் எங்கள் குலத்தவன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கு இவருக்கு அத்தனை யோகியத்தையும் உண்டுன்னு சொல்லுவார்கள். அப்படி அவருடைய குலத்து அமுதமான சத்திரிய குலத்திற்கு சிகாமணியாக விளங்கிய ராமனுக்கு அந்த ராமனுடைய பரமபக்தரான ஆழ்வார் 10 பாடல்களாலே தாலையலோ பாடி தூங்க வைக்கும் ஒரு பாவனை. இது போக எனதா ராமனுக்கு தாலையலோ எல்லாம் பாடினாலும் ராமன் அனுபவித்த கஷ்டம்னு ஒன்று இருக்கேன். ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் கஷ்டப்பட்டான்னா அதுதான் அவர்களுக்கு அதிகமாக தோணும். அவன் சந்தோஷப்பட்ட விஷயத்தை பாடுவார்கள், ஆனால் அவன் கஷ்டப்பட்ட விஷயத்தை ரொம்ப ஆழமாக போய் பாடுவார்கள். அந்த விதத்தில் ராமனை பற்றி பாடுறது போது ஒரு கஷ்டம்னு சொல்லணும்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் ரொம்ப உயர்ந்த தாயினுடைய பாவத்தை ரெண்டு வாட்டி பார்த்தார். ஒன்று அழுதது, இன்னொன்று கொஞ்சம் சந்தோஷமாக பாடினது. தந்தையினுடைய நிலைன்னு ஒன்று இருக்கேன், பிரம்மத்திற்கே தந்தையான ஒரு நிலை. அதை அதிலே வசுதேவரும் அனுபவரும் அனுபவித்ததை காட்டிலும் ஒருபடி அதிகமாக அனுபவித்தவர் சூழ்நிலை கைதியாக தன்னைத்தானே ஆக்கிக்கொண்ட தசரத மகா சக்கரவர்த்தி. அவர் அப்படி வளர்த்து கொண்டாடிய ராமனை 14 வருடங்கள் காடுடைய போன்னு சொல்லணும். இப்படி ஒரு சங்கல்பம். அவரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டார். அந்த இடத்தெல்லாம் தனியாக வால்மீகிக்கும் கம்பருக்கும் போட்டி வைத்து தான் படிக்கணும். அப்படி அனுபவித்திருப்பார்கள் ரெண்டு பேருமே. அவ்வளவு தூரம் வால்மீகியும் கம்பனும் ரெண்டு பேரும் அந்த இடத்தை தசரதனாகவே மாறுவார்கள். தர்மசாஸ்திரம் எல்லாம் தடுக்கும், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு தூரம் அன்பு பாராட்டி வளர்த்த மகன், குணத்திலே உத்தமன், இவனை காட்டிலும் சீலன்னு ஒருத்தனை சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் பிள்ளை போலே இருந்தவன். திருவயோத்தியிலே தசரதனுக்கு மட்டுமில்லை, அவ்வளவு பேரும் ராமனை தன் பிள்ளை போலவே பாவித்தார்கள். இப்படி பெயரெடுத்த ஒரு பிள்ளையை, எந்த பாவமும் செய்யாத ஒரு சிறுவனை காட்டுக்கு போன்னு, அதுவும் 14 வருடங்கள் மரவுரி தரித்து போன்னு சொல்லி சொல்லணும். இந்த நிலையிலே தசரதர் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் பாவனையை கம்பனும் வால்மீகியும் கொண்டாடிய விதத்தை விட ஒருபடி அதிகமாகவே, ஆனால் அவர்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமாக கொண்டு போவாங்க. ஒன்று பாஷை புரியணும், அந்த சிரமம் எல்லாம் இருக்குது. ஆனால் குலசேகரர் சொன்ன விதத்திலே 10 பாடல்கள் நிச்சயமாக பிள்ளை பெற்ற அத்தனை தந்தைமார்களுக்கும் ஒரு நிமிஷம் அழகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துடும். அவ்வளவு தூரம் கரைந்திருப்பார். சுற்றி இருக்கிறவர்கள் இடத்தெல்லாம் பார்த்து சொல்லி புலம்புவார். தயரதன் தான் புலம்பிய அப்புலம்பல்னு இதுக்கும் ஒரு தலைப்பு அவரே கொடுத்துடுறார். தெய்வத்தேவைக்கு புலம்பிய புலம்பல், தயரதன் தான் புலம்பிய அப்புலம்பல், இதுக்கு ரெண்டுத்துக்கும் தனியாக தலைப்பே கொடுத்துடுறார். இதில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டலாம் வேற நியாயம் வேற கேட்பார். இதை செஞ்சுட்டு இன்னும் என் ஆவி பிரியாமல் இருக்கிறது, இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனே, சுமந்திரனே வசிட்டனே நீங்களாவது சொல்லக்கூடாதா, நான் சாகணுமே இப்போ, இதை சொல்லிட்டு எப்படி என்னோட ஆவி தரிச்சிருக்கு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டதுனாலயா, என்ன பாவம் பண்ணினே இந்த ஒரு நிலைமை, எனக்கு என் குழந்தை எப்படி தாங்கும், இத்தனை நாள் எப்படி போய் கல்யாணமாகி இத்தனை வருஷம் கூட, இன்னும் இத்தனை மாசங்கள் ஆகலை, இந்த குழந்தை போய் எப்படி 14 வருஷங்கள் கல்லில் படுத்து தூங்கும், கிழங்கு எப்படி அறுத்து திங்கும், காடுகளில் மிருகங்கள்லாம் இருக்குமே, இந்த குழந்தை அதெல்லாம் தாங்குமா, இப்படி ஒரு கடினத்தை நான் கொடுத்தேனே, என்ன பாவம் பண்ணேன், இதை தாங்கிட்டு நான் இன்னும் இருக்கேனே. பாடலுக்கு பாடல் படித்து முடிக்கும் போது 10 பாடலில் இந்த பதிகம் முடிஞ்சு கொடுத்தேன்னு வருத்தப்படுற அளவில் பாடியிருப்பார். அவ்வளவு விசேஷமான ஒரு அனுபவம். 10 பாடல்களினாலே தயரதனுடைய நிலையை ஏறிட்டு கொண்டு ராமனை காடுடைய போன்னு சொல்லிவிட்டு அதற்காக அழுது வருந்தி பாடிய 10 பாடல்கள். இதுக்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஆழ்வார் 10வது பதிகத்துக்கு வர, தெளிவாக அவர் எந்த பிரபாவத்திலே அவ்வளவு நாள் ஈடுபட்டு எந்த எம்பெருமானுடைய வைபவத்தை அத்தனை தடவை கேட்டு கேட்டு லயித்து போனாரோ அந்த ராமாயணத்தை 10 பாடல்களாலே நமக்கு ஒரு பதிகமாகவே பாடி கொடுத்துடுறார். அதுலேயும் ராமாயணத்தை சங்கிரகமாக பாடியவர்கள் நிறைய பேர் உண்டு, விஸ்தரித்து சொல்கிறது உண்டு. அதை தாண்டி சுருக்கமாக அந்தந்த பல மதஸ்தர்களும் பாடியிருக்காங்க. அது 3 வைதிக மதத்திலேயும் சுருக்கமாக ராமாயணத்தை பாடி கொடுத்தவர்கள் உண்டு, ஸ்லோகங்களாக பாடினவர்கள் உண்டு, வெறும் பிரபந்தத்தை வைத்தே எழுதப்பட்ட பாசுரப்படி ராமாயணம்னு உண்டு. ஏன்னா ஒரு நாளில் ராமாயணத்தை ஒரு நாள் ஒரு பூர்த்தியாக பாராயணம் பண்ணணும், கால அவகாசம் இல்லாதவர்களுக்குன்னு சொல்லி சங்கிரகப்படுத்தி கொடுக்கறது உண்டு. அதெல்லாம் எப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் 10 பாடல்களிலே அதுலேயும் ஒரு ஒரு பாடல்கள்லேயும் முதல் ரெண்டு வரியில் மட்டும்தான் ராமாயணம் சொல்லுவார். அடுத்த ரெண்டு வரியிலே இந்த பெருமை அடைந்த ராமன் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்திலே இருக்கிறான்னு சொல்லணும். அதனாலே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 பாடல்களிலே 5 பாடல்கள் தான் ராமாயணம் இருக்கும். 5 பாடல்களிலே ராமாயணத்தினுடைய அத்தனை முக்கியமான காட்சிகளையும் சொல்லி பிரபலமாக இல்லாத சில கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி 10 பாடல்களாலே ராமாயணத்தை பாடி முடிக்கிறார். இது எங்கே பாடுறாருன்னா தில்லை திருச்சித்திரக்கூடம்னு சொல்லி கொண்டாடப்படும் தில்லை பெரிய பெரிய கோவில்னு சொல்கிற அந்த நடராஜ பெருமான் கோவிலுக்குள்ளே இருக்கும் அந்த கோவிந்தராஜர் சன்னதி, அதுவும் ஒரு திவ்யதேசம். அதை தான் திருமங்கை ஆழ்வார் பாடுறார், அதுக்கு முன்னாடியே குலசேகர ஆழ்வார் பாடுறார். அந்த எம்பெருமானை ராமனாக பாவித்து என்னதான் அவர் கோவிந்தராஜராக இருந்தாலும் அவனை ராமனாகவே கொண்டாடி 10 பாசுரங்களாலே ராமாயணத்தை பாடி பூர்த்தி செய்கிறார். அதிலே கடைசியாக முடிக்கும் போது
அடி அடி அடியமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானே அப்படிங்கிறார். அதாவது எந்த ராமனுடைய திருவடிகளை சிரசிலே தாங்கி அதையே பெரிய ராஜ்யம் அதுதான் பட்டாபிஷேகம்னு நினைக்கிறவர்களோ அதுதான் பெரிய ராஜ்யம்ங்கிறார். அதாவது பட்டாபிஷேகம் அப்படின்னு செய்து வைப்பது இந்த கிராம இந்த மொத்த நாட்டினுடைய பாரமும் உன்னுடைய தலைக்கு சுமத்தப்படுகிறது. இதன் பேரிலே ஏற்பட போற நன்மை தீமைகள் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இதை இனிமேல் உன்னுடைய சௌகரியத்துக்கு நீ வழிநடத்தி கொண்டு போகலாம். நீ சொன்னபடிக்கு அத்தனை பேரும் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தை ஏற்றி வைப்பது தான் அந்த பட்டாபிஷேகமே. பெரிய பாரம், அதுக்காகத்தான் நிறைய பேர் அலையிறோம். ஆனால் அந்த பாரம் எல்லாம் எனக்கு வேண்டாம், அவனுடைய திருவடிகளை தாங்கிக் கொண்டால் அது ரொம்ப சுகமாக இருக்கும்னு பார்க்கிறார். அதனால அவனுடைய அடியமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக என்னேன் மற்ற அரசுதானேங்கிறது அவருடைய நிலை. அடியமர்ந்தான் அதுக்கு முன்னாடி சில வரிகள்லாம் சொல்லுவார், அப்படி அமர்ந்த ராமனுடைய திருவடிகளை தலையிலே தாங்கி அதன்படியே ராஜ்யபாரம் பண்ணுகிறேன், அதுதான் பெரிய அரசு, அதை தவிர்த்து மற்ற அரசுகளை நான் ராஜ்யமாக நினைக்கவில்லைன்னு விட்டார். அவர் அன்னைக்கு பாடி வைத்ததுனுடைய வழி தொடர்ச்சியாக இன்றளவும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பத்மநாப தாசர்கள்னு சொல்லித்தான் அவர்கள் கையெழுத்து போடுவார்கள். ரெண்டாவது, திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர்களுடைய பட்டாபிஷேகத்திற்கு அலங்காரமான கிரீடங்கள்லாம் கிடையாது, பத்மநாப சுவாமியினுடைய ரெண்டு திருவடிகளும் பதிக்கப்பட்ட ஒரு கிரீடம், அதை தான் தலையில தாங்குவார்கள். அவர்கள் அங்கே பத்மநாப தாசர்களாக நின்று அனந்த பத்மநாப சுவாமிக்கு அவருடைய அடியை தன்னுடைய திருவடிகளிலே தாங்கி எப்படி பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் செய்து வைத்து நாட்டை ஆண்டாரோ அதை அப்படியே வியக்தமாக இவர்களும் அடியமர்ந்தான் அடிசூடும் அரசாகவே இன்னி வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே மன்னர்கள் இருந்து வருகிறார்கள். இப்போ அப்கோர்ஸ் லீகல் ரைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பட்டாபிஷேகங்கிற ஒரு கிரமம் அவர்களுக்கு இருந்துருக்கு. அந்த பட்டாபிஷேகத்தப்போ சாத்திக் கொள்ளும் அந்த கிரீடத்திலே பத்மநாப சுவாமியினுடைய ரெண்டு திருவடிகளும் பொதிக்க பொறிச்சிருக்கும். கையெழுத்திடுவதும் அவர்கள் பத்மநாபதாசர்கள்னு சொல்லித்தான் கையெழுத்திடுவது, வேற பேரே வச்சுக்கிறது இல்லை. பட்டாபிஷேகத்தப்போ வைக்கிற திருநாமமே அதனால தான். அதனால தான் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து சொல்லிக்கிறது. திருவோண திருநாள், திருமூல திருநாள், அஸ்வதி திருநாள்லாம் சொல்றது பிறந்த நட்சத்திரத்தை வைத்து சொல்லிட்டா, ஏன்னா பேர் அவர்களுக்கு ஒரே பேர் தான், பத்மநாபதாசர்னு சொல்லி தான் அஃபீஷியல் நேம். அதனால இந்த நாமத்தை சொல்லி வைத்துக் கொள்ளும் வழக்கமும் அவர்களுக்கு இன்னி வரைக்கும் இருந்து வந்திருக்கு. இப்படி தில்லை திருச்சித்திர கூடத்திலே இருக்கும் ராமனை 10 பாடல்களாலே ராமாயணத்தை பாடி பூர்த்தி செய்து முடிக்கிறார். இது பெருமாள் திருமொழியினுடைய கிரமம், 10 திருமொழிகளும். நாளே ரங்கநாதனை பற்றி அவனை பாட்ட வேண்டிய ஆவலிலே ஒரு திருமொழி, ரங்கநாதனுடைய அடியார்களோடு சேர்ந்து கொண்டாடணும்னு ஒரு திருமொழி, ரங்கநாதனுடைய அடியார்களை தவிர்த்து மற்றவர்களோடு சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திருமொழி, திருவேங்கடமுடையானுடைய சம்பந்தம் எந்த அளவிலாவது கிடைத்தால் ஐந்தறிவு ஜீவனாகவோ கல்லாக கிடைத்தாலும் போரும்னு சொல்லி ஒரு திருமொழி, திருவித்துவ கோட்டு பெருமானிடத்தே என்கிட்ட வேற எதுவுமே இல்லை, நீ தரும் கஷ்டத்தை கூட சந்தோஷமாக பரிசாகவே ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நிலையிலேயே இதையே காரணமாக வைத்து என்னை ஏற்றுக்கொள்னு சொல்லி திருவித்துவ கோட்டு பெருமானிடத்தே ஒரு திருமொழி. அடுத்து அவதாரங்களிலே இழிபவர் கண்ணனை பிரிந்து வாடிய கோபஸ்திரீகளுடைய நிலையிலே ஒரு பதிகம், அதற்கு மேற்படியாக கண்ணனுடைய பெருமைகள் எல்லாம் லீலா சேட்டிதங்களை காண கொடுப்பனை இல்லாமல் தெய்வத்தேவகி புலம்பியல் புலம்பலாக ஒரு பதிகம், அதே அளவிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு தாய் பாவனையிலேயே ராமனை தாலாட்டி தொட்டிலிடும் கௌசல்யனுடைய பாவத்திலே ஒரு பதிகம், அதற்கு மேலே தசரத மகா சக்கரவர்த்தியாக ராமனை பிரிந்த சோகத்திலே ஒரு பதிகம் எல்லாம் பாடி முடித்து சர்வ அவருடைய அத்தனை பிரபந்தத்துக்கும் சங்கிரகமாக சரணாகதி காவியமாக கொண்டாடப்படும் ராமாயணத்தை 10 பாடல்களாலே தில்லை திருச்சித்திர கூடத்திலே பாடி பெருமாள் திருமொழிங்கிற இந்த அற்புதமான கிரந்தத்தை நமக்காக பண்ணி கொடுத்து விட்டு அடிசூடும் அரசையே தானும் அரசாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திற்கு போய் சேர்ந்தார்னு சொல்லி அவருடைய சரித்திரமும் அவருடைய பிரபந்தத்திலிருந்து சங்கிரகமாக நமக்கு தெரிய வருகிறது. இது ரொம்ப சுருக்கமாக அவருடைய பிரபந்தத்தை சொன்னது. இதை தொடர்ந்து இனி வரும் மாதங்களிலே நிர்வாகத்தருடைய ஏற்பாட்டின் பேரில் மாதம் ஒரு திருமொழின்னு எடுத்துக்கொண்டு அதனுடைய வியாக்கியானத்தை பெரியவாசான் பிள்ளை எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை அடிவொத்தியே செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அடுத்த மாத நிகழ்ச்சியினுடைய தேதியை நிர்வாகிகள் அவர்கள் தெரிவிப்பார்கள். அவகாசம் இருப்பவர்கள் அவசியம் வந்து சேரலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தே. ஸ்ரீ குருபியோ நமஹா.